வணக்கம். வணக்கம். சரியா 15 மினிட்ஸ் கேப் விட்டுட்டு எல்லாரும் வந்துட்டீங்க, ரொம்ப சந்தோஷம். இப்போ வந்து இந்த மார்னிங்ல செகண்ட் செஷன், ஃபர்ஸ்ட் செஷன் ஞான புரிதல் ஐயா பேசினாங்க. இப்போ வந்து சரவணன் ஐயா இவங்க ஒரு பகவத் மிஷன் வளர்றதுக்கு ஒரு முக்கியமான ஒரு தூண். இப்போ இவங்க வந்து ஐயா பேசினதுல ஞான புரிதலை பற்றி ஃபர்தர் விளக்கங்கள் எக்ஸாம்பிள்ஸோட அவங்க கொடுப்பாங்க. ரொம்ப சுவாரஸ்யமா ரொம்ப கேஷுவலாகவும் இருக்கும். அது வெளியே எங்கேயும் தூரமா போய் பேசின மாதிரி இருக்காது, உங்க கிட்டேயே இருந்து பேசின மாதிரி சுவாரஸ்யமா இருக்கும். ஸோ அவரை நான் இந்த புரிதல், தட் இஸ் கேள்வி புரிதல் இல்லை, கேள்வி பதில்கள் ஃபர்தர் டிஸ்கஷனுக்கு நான் அவரை அழைக்கிறேன். வாங்க ஐயா, வணக்கம். வணக்கம் பாபுலால் ஐயா, வணக்கம். பகவத் மிஷன் குடும்ப உறுப்பினர்கள் அனைவருக்கும் அடியேறின் சிரம் தாழ்ந்த வணக்கங்கள். இப்ப வந்து ஐயாவோட ஞான புரிதல் அப்படிங்கிற வகுப்பை நாம கத்தால முதல்ல பார்த்துருக்குறோம். இப்ப அதை வந்து இன்னொரு கோணத்தில் நாம பார்க்க போறோம், வேற ஒண்ணும் இல்லைங்க, அவ்வளவுதான். எளிமையான உதாரணங்களோட சில எக்ஸ்பிரிமெண்டோட நம்ம பார்க்கலான்ட்டு ஒரு ஒரு அப்ரோச் எடுத்துருக்கோம். அதுக்கு மேல இந்த டாக், இந்த உரை எப்படி இருக்கணும் அப்படிங்கிறத நான் விரும்புறேன் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா, இது வந்து ஒருத்தர் மேடையிலிருந்து சொல்லுவாரு, கீழே வந்து நிறைய பேர் கேட்பாங்க, அந்த மாதிரி ஒரு ஸ்பீச் இது அல்ல. அப்படி ஒரு அணுகுமுறையில வந்து எனக்கு வந்து விருப்பம் இல்லை, உடன்பாடும் இல்லை. இது எப்படி இந்த உரை இருக்கணும் அப்படிங்கிறத நான் விரும்புகிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நம்ம வந்து நாம் எல்லாம் ஒன்றா பள்ளிக்கூடத்தில் படிக்கிற பள்ளி மாணவர்கள், வாத்தியார் நமக்கு சொல்லித்தரார். அதில் வந்து நம்மளுடைய ஃப்ரெண்டுக்கு வாத்தியார் சொல்லி கொடுக்கறத அவள் எப்படியோ ஒன்று புரிஞ்சிருக்கா அப்படி. இப்போ வந்து நமக்கு புரியலன்னு வச்சுக்கோங்க, வாத்தியெல்லாம் போன வாட்டி நம்ம ஃப்ரெண்டுக்கிட்ட இது என்னடா எப்படிடா புரிஞ்சுக்கிட்ட சொல்கிற அப்படின்னு சொல்லி கேட்கும்போது நமக்கு அந்த தயக்கமோ ஒரு இதுவோ எதுவுமே இருக்காது, ஒரு ஃப்ரீ ஃப்ளோவான அப்ரோச் இருக்கும். அங்கே நமக்கு வந்து ஒரு தயக்கமே தேவையில்லை. அந்த மாதிரி நானும் உங்களுடைய ஒரு சக மாணவன் தான் அப்படின்னு சொல்லிக்கிறேன். நீங்கள் எளிமையாக என்கிட்ட அணுகணும் அப்படிங்கிறது தான் இருக்குது. இது வந்து ஒரு ஷேரிங் தான், என்னுடைய அனுபவங்கள் நான் உணர்ந்ததை உங்ககிட்ட வந்து பதிவு பண்ணுறேன், அவ்வளோதான். இது வந்து ஒரு மேடை பேச்சு அல்ல அப்படிங்கிறதான் முதல்ல நான் சொல்லிக்க வர்ற விஷயம். அதனால் ஒரு தளர்வான நிலையில் ஒரு நண்பர்கள்கிட்ட உரையாடிக்கிற மாதிரி அந்த மாதிரி ஒரு ஷேரிங்னஸோடு உங்ககிட்ட நான் பேச விரும்புகிறேன். நீங்களும் அதுக்கான ஒரு தளத்திலிருந்து என்னோட இணைந்து கொள்ளும்படி உங்களை வந்து அன்போடு கேட்டுக்கிறேன். இப்போ வந்து நீங்கள் எல்லாருமே வந்து வந்திருக்கவங்க எல்லாத்தையும் பார்த்தேன், அவங்கவுங்க ஃபோட்டோ வீடியோஸ் எல்லாம் பார்க்கும்போது எல்லாருமே வந்து ஒரு சாதாரணமான நபர்கள் அல்ல. எல்லாருமே ஆன்மீகத்தில் பல்வேறு பயிற்சிகள் முயற்சிகள் எடுத்து ஒரு என்னை விடவே நிறையா விஷயங்களை தெரிந்த நிலையில் இருக்கக்கூடியவங்க தான் நீங்கள் எல்லாமே இருக்கிறீங்க அப்படிங்கிறது உங்களுடைய விஷயங்களே நமக்கு வந்து புரிய வைக்குது. இப்போ நான் உங்ககிட்ட என்ன கேட்க வரேன், என்ன கேட்டுக்கிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் வந்து நிறையா ஆன்மீகத்தை பற்றி விஷயங்கள் தெரிஞ்சிருப்பீங்க, நீங்கள் உங்கள் லைஃப்பில் அப்ளை பண்ணியிருப்பீங்க, அனுபவிச்சிருப்பீங்க, அனுபவமாகவும் பெற்றிருப்பீங்க. அதனால் அதுக்கு மேலே நீங்கள் வந்து ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விதமான ஒரு ஆன்மீக அமைப்பில் கூட இருந்துகிட்டு இருக்கலாம், பொறுப்பில் இருக்கலாம், டீச்சிங் பண்ணுற பொறுப்பில் இருக்கலாம், இப்படி பல்வேறு இதில் இருக்கலாம். நீங்கள் எதில் எப்படி இருந்தாலும் அதையெல்லாம் எதையும் வந்து நீங்கள் விட தேவையில்லை, மாற்றிக்க தேவையில்லை, அதெல்லாம் அப்படியே இருக்கட்டும். இந்த மனதையுடைய ஒரு இயக்கத்தை பற்றிய ஒரு நாலேஜ், அதை பற்றி மட்டும்தான் நம்ம சிந்திக்க போகிறோம். அதுக்கு இப்போ வந்து டெய்லி காத்தால ஒரு 3 ஹவர்ஸு, ஈவினிங் ஒரு 3 ஹவர்ஸு, மொத்தம் ஒரு நாளைக்கு ஒரு 2.5-3 மணி நேரம், அதாவது காத்தால மொத்தம் ஒரு 5 மணி நேரம் வரும், 3 நாளும் சேர்ந்து ஒரு 15 மணி நேரம் தான் மொத்த வகுப்பே வரும். இந்த 15 மணி நேரத்தில்
பதினஞ்சு மணி நேரத்துல நீங்க வந்து நீங்க இவ்வளவு காலம் சேர்த்தி வச்சிருந்த எந்த ஆன்மீக கருத்தையும் புறம் தள்ள வேண்டாம், சரியில்லைன்னு ஒதுக்க வேண்டாம், எல்லாத்தையுமே வச்சுக்கோங்க. எல்லாத்தையுமே இந்த ஒரு 15-20 மணி நேரம் இந்த வகுப்பு முடிகிற வரையிலும் ஜஸ்ட் கொஞ்சம் பாஸ் பண்ணி வைங்கன்னு சொல்றேன். அவ்வளவுதான். ஒரு ஓப்பன் மைண்ட், எந்த ஒரு சேகரிப்பு இல்லாம ஒரு ஒரு எளிமையான ஃப்ரீ மைண்டை அதை நீங்க கவனிச்சீங்கன்னா போதும். அதாவது நம்ம லாஜிக்கல் மைண்ட்னு சொல்லுவோம்ல, யதார்த்தமா சிந்திக்கக்கூடிய அறிவு இருக்குது இல்லையா, அந்த அறிவோட நான் சொல்ற கருத்து வந்து சரியா இருக்குதா அப்படிங்கறது நீங்க வந்து முதல்ல ஒப்பிட்டு பாருங்க. பார்த்து ஒத்துக்கிட்டா போதுமோ தவிர மற்றபடி நான் சொல்றேங்கிறதுக்காக நீங்க ஒத்துக்க வேண்டிய அவசியமே கிடையாது. நான் சொல்றதுல உங்களுக்கு அக்செப்டன்ஸ் இல்லை அப்படின்னா நீங்க ஆர்குமெண்ட் பண்ணுங்க. எப்படி அப்படின்னு சொல்லி நீங்க வந்து கேள்விகள் கேட்டு இத வந்து உங்களுக்குள்ள இந்த மனதோட இயக்கம் இப்படித்தான் செயல்படுது அப்படிங்கிறத நீங்கள் ஊர்ஜிதப்படுத்தி கொள்வது ஒன்று மட்டும்தான் உங்களுக்கு இந்த புரிதலை வழங்கும். ஓகேங்களா? அதனால நீங்க எந்த வகையிலையும் காம்பரமைஸ்ங்கிற பேச்சுக்கு இங்க இடமே இல்லை. ஓகேங்களா? அதனால ஃபுல்ஃபில்லா ஆர்குமெண்ட் பண்ணி இது புரியலன்னா புரியல, இல்லை இது சரியில்லைன்னா சரியில்லை, இல்லை எப்படி அப்படின்னு சொல்லி நீங்கள் ஆர்குமெண்ட் பண்ணுங்கன்னு உங்ககிட்ட நான் கேட்டுக்கிறேன். பண்ணிட்டு இருந்தால் தான் நல்லாயிருக்கும். வழக்கமாக மற்ற கேம்பில் சொல்லுவோம், ஃபோனுக்கு வந்து சைலன்ஸ் போட்டுருங்க அப்படின்னு சொல்லுவோம். இந்த ஃபோனில் நான் என்ன சொல்கிறேன், ஃபோனுக்கு சைலன்ஸ் போடலாம், ஃபோனை நல்லா கரெக்டாக கிளாரிட்டியாக வச்சுக்கிங்க. இப்போ நம்ம இதெல்லாம் பார்த்தா பிள்ளைகள்லாம் பாடத்துக்கு ஜூம் மீட்டிங் எப்படி அட்டன் பண்ணுவாங்கன்னு பார்த்துருக்கீங்களா நீங்கள்லாம்? அது பாட்டுக்கு ஒரு பக்கம் இருக்கும், இவங்க பாட்டுக்கு ஒரு பக்கம் இருப்பாங்க. அட்டண்டன்ஸ் எல்லாம் கொடுத்துட்டு அது பாட்டுக்கு அவங்க போய் சாப்பிட்றது பிடிக்குது என்னென்னலாம் அதை கேட்கக்கூடாதுக்கு என்னென்ன வேலை செய்யணுமோ அத்தனை வேலையும் செய்வாங்க. தயவு செஞ்சு அந்த மாதிரி இந்த ஜூம் மீட்டிங்கை பயன்பட வேண்டாம். சும்மா ஒரு பேச்சுக்கு ஒரு விளையாட்டுக்காக சொல்ல வரேன். நீங்கள் உங்களை வந்து ஃப்ரீயாக வச்சுக்கிட்டு இதை கொஞ்சம் கவனிங்க அப்படிங்கிறத நான் சொல்லிக்கிறேன். இது எப்படி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எதுக்காக இந்த இதுக்கு நம்ம வந்து ஒரு ஓப்பன் மைண்டுக்கு இவ்வளவு முக்கியத்துவம் தரோம் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, இப்ப நீங்க எல்லாருமே மொபைல் யூஸ் பண்றவங்க தான். மொபைல்ல பாத்தீங்க அப்படின்னா டேட்டா ஃபுல்லா சேர்ந்து போச்சுன்னு வச்சுக்கங்க. மொபைல் வந்து ஃப்ரீயா இயங்காது. டேட்டா வந்து ஃபுல் ஆயிடுச்சு, ஸ்டோரேஜ் ஃபுல்னு மெசேஜ் வரும். நாம என்ன பண்றோம், இருக்கிற ஸ்டோரேஜை வந்து கொஞ்சம் போன்ல இருந்து மெமரி கார்டுக்கோ இல்லை எக்ஸ்டர்னல் டிவைஸ் எதுக்கோ ஒன்று வந்து ஃபோன்லேருந்து நம்ம வந்து நவுத்தி வச்சுட்டோம்னா தான் மறுபடியும் ஃபோன் வந்து அசஸ்ன்னு சொல்லுவாங்க, ஆப்ரேட்டிவ் சிஸ்டம்னு சொல்லுவாங்க. அது வந்து ஃப்ரீயாக இயங்கிறதுக்கு வந்து அதை வந்து ஃப்ரீயாக வச்சா தான் இயங்கும், எல்லாமே அதுள்ள தான் இயங்கும். அதை மாதிரி நம்மக்கிட்ட இருக்கிற ஆன்மீகத்தில் இவ்வளோ நாள் நம்ம சேர்த்து வைத்திருக்கிற முன் கருத்துகள், ஃப்ரீ மைண்டட் டிசைஸ், அந்த இதெல்லாமே ஒரு 3 நாட்கள் கொஞ்சம் மெமரி கார்டுக்கு தள்ளி வைக்கிற மாதிரி தள்ளி வச்சுட்டு ஃபுல் ஓப்பன் மைண்டா என்ன சொல்றோம் அப்படிங்கிறத உங்க லாஜிக்கல் யதார்த்தமான மைண்டோட பொருத்தி பாருங்க. கரெக்டா இருந்தா மட்டும் அக்செப்ட் பண்ணிக்கிங்க. நான் சொல்றது அப்படிதான் சொல்ல வரேன், அக்செப்ட் பண்ணுங்க. அதுல ஏதாவது இருந்தா இந்த அண்டர்ஸ்டாண்டிங் நம்ம சொல்றதுல வந்து எப்படிங்கிறது டிஸ்கஷன், அதுல ஒரு கேள்வி எக்ஸ்டர்னலா என்ன இருந்தாலும் நீங்க கேட்டு தெளிவு பெறுங்கிறது தான் நான் சொல்லிக்க ஒரு விஷயம். அந்த அளவில் நீங்கள் இருந்து ஒரு ஓப்பன் மைண்டாக இந்த வகுப்பு வந்து அட்டன் பண்ணுங்கிறது தான் விஷயம். கொஞ்சம் கவனிங்க, யாரையுமே ஞானியாகாமல் இந்த வகுப்பில் விடுறதா இல்லை. நாங்கள் அப்படி தான் டார்கெட் வச்சுருக்குறோம். 3 நாட்கள் முடிவில் நீங்கள் எல்லாருமே ஞானிகளாக மலர்ந்து தான் இந்த வகுப்பு வந்து க்ளோஸ் பண்ணுவோம். அதுக்கு முன்னே யாரையும் விடுறதா இல்லை அப்படிங்கிறது தான். மற்றபடி நாங்கள் ரெகுலர் வகுப்பாக இருந்தால் கீழே கதவியை லாக் பண்ணிவிடுவோம், ஜூம் மீட்டிங்கில் நாங்கள் பண்ண முடியாது. இருந்தாலும் நாங்கள் அப்படி தான் சொல்லுவோம். நீங்களே வந்து இந்த 3 நாளில் ஒரு தெளிவான நிலைக்கு வந்துடுவீங்க அப்படிங்கிறது தான் நான் சொல்லிக்கு வர்ற விஷயம். சரி, நாம் இப்போ வந்து வகுப்பு உள்ளே போவோம். இப்போ வந்து முதல்ல வந்து ஒரு கதை சொல்கிறேன். ஒரு திருடன் இருந்தான். அவன் என்ன பண்ணால், பொன்பொருள் இதெல்லாம் வந்து ஒரு புதையல் வந்து ஒரு காட்டுப்பகுதியில் இருக்கிறதா கேள்விப்பட்டு அந்த காட்டுப்பகுதியில் போய்
புதையெல்லாம் நாம் அடையணும் எடுத்துக்கணும் அப்படின்னு சொல்லி முயற்சியில் அந்த காடில் அவனும் போய் துளவு துளவுன்னு துளவுறான். எங்கே புதையல் இருக்கும் அப்படின்னு சொல்லி கிட்டத்தட்ட ஒரு ஒரு ரெண்டு மூணு நாள் தொலை ரொம்ப டயர்டாகி ரொம்ப வெறுத்து போயிடுறான். எங்கேயுமே ஒரு ஐடியாவும் கிடைக்கல. அப்போ பார்த்தீங்கன்னா அந்த அந்த காட்டில் வந்து ஒரு ஒரு வயசான ஒரு சன்னியாசி கருணை பூங்கும் முகம் அப்படி தேஜஸ் மிகுந்து போய் அப்படியே ஒரு அவருடைய ஃபேஸை பார்த்தா அவ்வளோ ஒரு கருணை இருக்குது. அவர் வந்து ஒரு மரத்தடியில் அமைதியாக உட்காந்துருக்கிறார். இவன் வரான் வந்து, சாமி இந்த காட்டில் தான் புதையல் இருக்கிறதா கேள்விப்பட்டேன், இதை பற்றி உங்களுக்கு எதுவும் தெரியுமா அப்படின்னு சொல்கிறாரு. ஓ தெரியுமே அப்படிங்கிறாரு. அப்படியா, சரி, வெள்ளி இருக்க புதையல் இங்கே எங்கேயோ இருக்குன்னு சொன்னாங்களே, இதை பற்றி உங்களுக்கு எதாவது தெரியுமா? ஆ தெரியும் தம்பி அப்படிங்கிறாரு. சரி எங்கே இருக்கு அப்படின்னு கேட்கணும். நீ இந்த பக்கம் வந்தீங்களே இதே ரோட்டில் நேராக போ, கொஞ்சம் தூரம் போனோடனே லெஃப்ட் சைடு போ, அங்கே வந்து ஒரு புங்க மரம் இருக்கும், அதுக்கு கீழே பறிச்சின்னா அங்கே வெள்ளி புதையில் இருக்குப்பா அப்படிங்கிறாரு. இந்த திருடனும் நேராக போகிறான், லெஃப்ட் சைடு திரும்புகிறான், புங்க மரத்துக்கு கீழே பறிக்கிறான், வெள்ளி புதையல் இருக்கு எடுத்துக்கிட்டான். எடுத்துக்கிட்டு திரும்ப ரிட்டர்ன் பேக் முன்னாடி வரான். அதே அந்த அந்த சன்னியாசிகிட்டே வரான், வந்து கேட்குறான், சாமி இங்கே தான் எங்கேயோ தங்க புதையல் இருக்குன்னு சொன்னாங்க, அதை பற்றி உங்களுக்கு ஏதாவது க்ளூ ஐடியா தெரியுமா அப்படின்னு கேட்குறான். ஓ தெரியுமே அப்படிங்கிறாரு. என்ன செய்யணும் அப்படின்னு கேட்குறான். இப்போ நீ லெஃப்ட் போனில்ல, அதே இடத்துக்கு போய் ரைட்டு திரும்பினா ஒரு வேப்ப மரம் இருக்கும்பா, கொஞ்சம் தூரம் போனீங்கன்னா அங்கே பெரி, அதுக்கு கீழே தங்க புதையல் இருக்கும் அப்படின்னு சொல்கிறாரு. இவனும் மறுபடியும் இதுவரை நடந்து போகிறான். அதே மாதிரி பழைய இடத்துக்கு எது பிற போகிறான், ஒரு வேப்ப மரம் இருக்குது, கீழே பறிக்கிறான், தங்க புதையல் இருக்குது, அதையும் எடுத்துக்கிட்டான். திரும்ப ரிட்டர்ன் பேக் வரான். இவர்கிட்ட வந்துட்டு வெள்ளி காமிச்சு கொடுத்துட்டீங்க, தங்கம் காமிச்சு கொடுத்தீங்க, இங்கே தான் வைர புதையல் ஒன்று இருக்குன்னு சொல்லாங்க, அதை பற்றி உங்களுக்கு எதுவும் தெரியுமா? ஓ தெரியுமே அப்படிங்கிறாரு. எப்படி லெஃப்ட்டும் போக வேண்டாம் ரைட்டும் போக வேணாம், அதை தாண்டி நேராக என்ன வந்துடும், நேரம் மேலே போ, அங்கே வந்து ஒரு அரச மரம் இருக்கும், அந்த அரச மரத்துக்கு அடியில் போய் பறிச்சின்னா அங்கே வந்து வைர புதையல் இருக்குப்பா அப்படிங்கிறாரு. அவன் நேராக போகிறான், போய் பறிக்கிறான், புதையல் எடுக்கிறான். இந்த ரெண்டு புதையல் எடுக்கும்போது அவன் மனசு வந்து ரொம்ப உற்சாகமாக இருந்துச்சு. இந்த மூணாவது புதையல் எடுக்கும்போது அவனுக்கு வந்து மைண்டில் ஒரு ஸ்லிக் ஆகுது. ஏன்னா நாம் வந்து இந்த மூணு புதையிலையும் இவர் வந்து தெரிஞ்சுக்கிட்டு இவர் எதையுமே ஒன்றும் எடுத்த மாதிரி தெரியலையே, என்ன ஒன்றும் நமக்கு ஒன்றும் சரியாக விளங்கலையே அப்படின்னு ஒரு டவுட்டோடு என்ன பண்ணுறான், அந்த புதையிலையும் தூக்கிக்கிட்டு அவர்கிட்ட என்னன்னு இதை பற்றி கேட்டுருணும் அப்படின்னு சொல்லிட்டு நேராக வரான். வந்து அவர்கிட்ட என்னன்னு சொல்கிறான், சாமி வெள்ளி புதையல் கேட்டேன் காமிச்சு கொடுத்த, தங்க புதையல் கேட்டேன் காமிச்சு கொடுத்த, வைர புதையலும் கேட்டேன் காமிச்சு கொடுத்த, இத்தனை ரகசியத்தையும் தெரிஞ்சு வச்சுக்கிட்டு நீ இதெல்லாம் எடுத்து ஒன்று இது மூணு கிடச்சிதுன்னா நீ எவ்வளோ பெரிய ஆளாக எவ்வளோ மகிழ்ச்சியாக இருந்திருக்கலாமே, அதையெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு எனக்கு சொல்லிட்டேங்கிறான், நீ எடுத்துக்கல கம்முட்டுக்குரிய, அது எனக்கு ஒன்றும் அர்த்தம் புரியலையே அப்படின்னு சொல்லிட்டு அவர்கிட்ட கேட்குறான். அப்போ அவர் சொல்கிற வந்து ஹஹாஹா அப்படின்னு சிரிக்கிறாரு. என்ன சாமி சிரிக்கிறியா, ஒன்றும் அர்த்தம் புரியலையே அப்படின்னு சொல்லி கேட்குறான். அப்போ அவர் சொல்கிறாரு, எந்த ஒன்றை தெரிந்து கொண்டால் வாழ்க்கையில் வேறு எதையும் தெரிந்து கொள்ள தேவையில்லையோ அதுதானப்பா நான் புரிந்திருக்கிற ஞானம் அப்படிங்கிறாரு. அப்படின்னா சாமி இதெல்லாம் உனக்கு பெருசாக தெரியுதில்ல, நான் வந்து எல்லாத்துக்கும் ஆதாரமாக இருக்கிறத நான் தெரிஞ்சுக்கிட்டேன், அதுக்கப்புறம் இந்த விஷயம்லாம் எனக்கு ஒரு விஷயமாகவே புலப்படலை அப்படின்னு சொல்கிறாரு. அப்போ அந்த இவனுக்கு வந்து ஒரு ஷேக்கிங் ஆகுது, ஓஹோ அப்படின்னு சொல்லி யோசிக்கிறான். இப்போ வந்து நாம் எதை தேடி போகிறோம், நாம்னா இப்போ நாமெல்லாம் சேர்ந்து இப்போ எதை தேடுறாங்க, வெள்ளியவா தங்கத்தையா வைரத்தையா, மூன்றையும் அல்ல, அதெல்லாம் உங்களுக்கு தெரியும், அதனால நான் அதை தேடுறதை நோக்கி போகலை. எந்த ஒன்றை தெரிந்து கொண்டால் வாழ்க்கையில் எல்லாவற்றையும் தெரிந்து கொண்டதாகுமோ அதை தெரிஞ்சுக்கிறத நோக்கித்தான் நாம் இப்போ நமக்குள்ள போகிறோம். நமக்கு வெளியில் இல்லை, நமக்கு உள் நோக்கி நம் மனம் எவ்வாறு செயல்படுகிறது அப்படின்னு நமக்குள்ள நம்ம போகிறோம். ஓகேங்களா? சரி, நாம் வந்து ஒரு மூன்று என்லைட்டன் மாஸ்டர்ஸ்களை பற்றி ஒரு சின்ன அறிமுகத்தை பார்த்துட்டு அப்படியே போகலாம். இப்போ ஐயா கூட முதல் வகுப்பில் சொன்னார், புத்தர் அவரையே நம்ம எடுத்துக்குவோம். புத்தர் பார்த்தீங்கன்னா என்ன, புத்தருக்கு அப்புறம்தான் வந்து ஆன்மீகத்திலே ஒரு பெரிய ரெவல்யூஷன் வந்துருக்குது. அதுக்கு முன்ன வரையிலும் வேற மாதிரி இருந்த ஆன்மீகம் புத்தருக்கு அப்புறம் தான் சேஞ்ச் ஆயிருக்கு. அதனால புத்தர் நாம் எடுத்துக்குவோம்.
புத்தர் பார்த்தீங்கன்னா பிறக்கும் போதே அவர் வந்து ஒரு சன்னியாசியே பீறுவார்னு அவருக்கு வந்து ஜாதகம் குறிக்கப்பட்டிருக்குது. அதனால அவருக்கு வெளி சூழ்நிலையே சுத்தமா தெரியாம அவருக்கு வந்து எல்லா வசதி வாய்ப்புகளோட வளர்த்தப்படுறாரு. அப்படி அவருக்கு திருமணமும் முடிச்சு வச்சிடுறாங்க, அவருக்கு ஒரு குழந்தையும் பிறந்துருது. இப்படி இருக்குது. இருந்தாலும் அவர் வந்து ஒரு நாள் அரண்மனை வெளியே எஸ்கேப் ஆகி வந்துடுறாரு. அப்போ வந்து மூன்று நிகழ்வுகளை அவர் சந்திக்கிறார். ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வயோதிகர் நோய்வாய்ப்பட்டிருக்கிறாரு. ஒருத்தர் உடல்நிலை சரியில்லாமல் பெட்ரிட்டனாக இருக்கிறாரு. இன்னொருத்தர் வந்து ஒரு டெட் பாடியை எடுத்துகிட்டு போகிறாங்க. இந்த மூன்று நிகழ்வை அவர் பார்த்தோன்னே, ஏன்னா அந்த ஆண்டு அவர் வந்து கஷ்டம்னா துன்பனா என்னன்னே தெரியாமல் ரொம்ப சொஃபிஸ்டிகேஷனாக வளர்க்கப்பட்ட அவருக்கு இந்த மூன்று நிகழ்வு அவர் வந்து உலுக்கி போடுது. கிட்டத்தட்ட உலுக்கி போட்டு என்ன, மனிதகுல வாழ்க்கை இவ்வளோ துன்பமானதா, இவ்வளோ துயரமானதா அப்படின்னு ரொம்ப மனம் வெறுத்து போயிடுறாரு. அவர் வந்து ஒரு சத்திரிய அரசன், ஒரு ராஜா. அவர் வந்து ஒரு அரசனோட கடமை என்னவாக இருக்கும், ஒரு அரசனுடைய கடமை என்னவாக இருக்குன்னு கேட்டிங்கன்னா, மக்கள் படுகிற துன்பங்களையும் துயரங்களையும் நீக்குவோன்னு தான் அரசன். அவர் என்ன பண்ணுறாரு, மனித குலம் மக்கள் இவ்வளோ கஷ்டப்படுறாங்களா, இதுக்கெல்லாம் நம்ம வந்து ஒரு விடையை கண்டுபிடிச்சி அவங்களுக்கு எல்லாத்துக்கும் ஒரு தளர்வு நிலையும் ரிலாக்ஸேஷனையும் உருவாக்கி தரணும் அப்படின்னு சொல்லிட்டு தன்னுடைய வாழ்க்கையை துறக்கிறாரு. நாட்டை விட்டுட்டாரு, ஊட்டை விட்டுட்டாரு, எல்லாத்தையும் விட்டுட்டு எஸ்ஐ கிளம்பிட்டார். ஓ, இதுக்கு விடை கண்டுபிடிக்காம திரும்புறது இல்லை. ஏன்னா ஒரு சத்திரிய அரசன் இல்லையா, போர் புரிகிறதுல எவ்வளோ வீரமா இருந்து ஜெயிக்கணுன்ற ஒரு வெறி இருக்கும் இல்லையா, அந்த மாதிரி கிளம்பிட்டாரு. கிளம்பி போய் காடு மலை எத்தனை குருநாதர்கள் என்னென்ன சொல்றாங்களோ மனதை வந்து சரி பண்றதுக்காக கொடுக்கப்பட்ட பயிற்சி முயற்சிகள், அத்தனை பயிற்சி முயற்சிகளும் அட்டன் பண்றாரு. பல்வேறு விதமான அனுபவங்கள் கிடைக்குது. ஆனா எல்லாமே கொஞ்ச நேரம் இருக்குது, போயிடுது. பெர்மனண்டான ஒரு தீர்வுங்கிறது எதுவுமே கிடைக்கல. கிட்டத்தட்ட அவரும் முயற்சி பண்ணி டயர்ட் ஆயிட்டாரு. ஒரு கட்டத்துக்கு மேல மனம் முறிந்து போறாரு. உடல் நிலையில எனர்ஜியே இல்லை, ட்ரைன் ஆகிட்டு ரொம்ப வெக்ஸ் ஆகி போய் இனிமேல்ட்டு அவ்வளோதான் அப்படின்னு சொல்லி ஒரு டெஸ்பிரி, அதாவது ஒரு மனம் முறிந்த கையேறு நிலையில போய் ஒரு இடத்துல உட்கார்றாரு. அப்பதான் தனக்குள்ள பாக்குறாரு, எந்த விதமான ஆசையுமே இல்லாமல் இயல்பாக செயல்படுகிற ஒரு மனோ இயக்கத்தை புத்தர் தனக்குள் கண்டுபிடிக்கிறார். அந்த மன இயக்கத்துல கொஞ்சம் கூட அதுக்கு வந்து ஆசையே இல்லை. ரொம்ப ஒரு எப்படி ஒரு ஆறு பிரவாகமாக பொங்கி உண்டு ஓடிக்கொண்டிருக்குமோ அந்த மாதிரி அந்த மனதில் எந்த தேக்கமும் இல்லை. அதை தனக்குள்ள முதன் முறையாக கண்டுபிடிச்சது. இந்த மனசு இப்படி இருக்கிற ஒரு நிலைக்காகத்தானே நம்ம வந்து காடு அரண்மனை வீடு எல்லாத்தையும் விட்டுட்டு வந்தோம்னு அவர் வந்து தனக்குள்ள கண்டுபிடிச்ச அந்த மனநிலைக்கு வந்து நிர்வாண நிலை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பெயர் கொடுக்குறாரு. இதை என்ன பண்றாரு, இது நம்ம மட்டும் இல்லை எல்லாராலையுமே இதை கண்டுபிடிக்க முடியும் அப்படிங்கிறத பிற்பாடு வெளியே வந்து தனக்கு சீடர்களை உருவாக்கி உலகம் பூரா இந்த விஷயத்தை கொண்டு போய் சேர்த்துறத தான் தன்னுடைய வாழ்க்கையோட லட்சியமா வச்சு புத்தர் உலகம் பூரா இந்த நிர்வாண நிலை மனம் செயல்படுகிற ஒரு புதிய அணுகுமுறையை எல்லாருக்கும் கொண்டு போய் சேர்க்கிறது தான் முழு பணியை செய்துகிட்டு இருந்தார். இதையெல்லாம் நம்ம கேள்விப்பட்டிருக்கோம். அதே மாதிரி ரமண மகரிஷி அப்படின்னு ஒருத்தர் இருக்கார் திருவண்ணாமலையில். அவர் வந்து தன்னுடைய சின்ன வயசுல அவருக்கு வந்து சரியான பெற்றோர் அரவணைப்பும் வாய்ப்பும் அவருக்கு இல்லை. ஓகேங்களா, சரியான ஒரு அன்பு அரவணைப்பும் அவருக்கு இல்லாத ஒரு சூழ்நிலையில தான் அவங்க வளர்றாங்க. அப்போ அவருடைய பெரியப்பாவோ யாரோ ஒரு ரிலேஷன் வந்து ஒருத்தர் வந்து காலம் ஆயிடுறாரு. இவர் வந்து அவருடைய மரணத்தை முழுமையாக கிட்ட இருந்து பார்க்குறாங்க. பார்த்தோடனே நம்மளும் இப்படித்தான் இறந்து போனால் நம்மளும் இப்படித்தான் வச்சு எரிப்பாங்க போல அப்படின்னு தனக்குள்ளேயே ஒரு அபிநயத்தை பண்ணி பார்க்குறாரு. இப்போ நம்மளாம் வந்து ஒரு மரண பயம் மாதிரி எதாவது வந்துட்டா என்ன பண்ணுவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வீட்டில் போய் நம்ம பெற்றோர்கிட்ட கேட்போம், எனக்கு இந்த மாதிரி பயமாக இருக்குது நான் என்ன பண்ணிட்டோம் அப்படின்னு அவங்ககிட்ட கேட்டோம்னா அவங்க என்ன பண்ணுவாங்க, நமக்கு மந்திரிச்சு விடுறது, துணுறது, தாயத்து கட்டுறது, ஏதோ ஒரு விதமான நமக்கு சப்போர்ட்டு சொல்லி கொடுப்பாங்க. அதுக்கப்புறம் நம்ம வந்து ஒரு ஆறுதலை அவங்ககிட்ட அடைஞ்சிப்போம். ஆனா இந்த மாதிரி எந்த ஒரு முயற்சியும் அவர் எடுக்காம தனக்குள்ள என்ன நிகழது அப்படிங்கிறத நெருக்கதியா பார்க்க தொடங்குறாரு. அப்ப என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா,
அவருக்குள்ள ஒரு வித்தியாசமான ஒரு மன இயக்கம், எந்த முரண்பாடும் இல்லாமல் இயங்குகிற ஒரு மன இயக்கத்தை தனக்குள்ள கண்டுபிடிக்கிறார். கண்டுபிடிச்சதோடு இல்லாம அதுக்கப்புறம் அங்கிருந்து அவர் புறப்பட்டு மொல்ல நடந்து அப்படியே ஊர் ஊரா சுத்தி கடைசியா திருவண்ணாமலையை போய் நான் யார் அப்படிங்கிறத கண்டுபிடிச்சதாக அவர் சொல்றாரு. ஆனா அவர் நான் யார்னு கண்டுபிடிச்சு இந்த விடுதலை நிலைய அவர் அடையல. ஃபர்ஸ்டே இங்கே முதல்ல வந்து அவர் புரிஞ்சு தெரிஞ்சுக்கிட்டாங்க. பிறகு வந்து இந்த நான் யாருங்கிறத பின்னாடி சொன்னதுதான் தவிர அவர் அண்டர்ஸ்டாண்டிங்க்கு நான் யாருக்கு நேரடியா எந்த சம்பந்தமும் இல்லைங்க. இப்படிதான் அவர் வந்து புரிஞ்சிருக்கிறார். இதே மாதிரிதான் பட்டணத்தார் அப்படின்னு சொல்லி ஒருத்தர் இருக்காரு. அவரை நீங்க பாத்தீங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா அவர் வந்து ஒரு பெரிய பிசினஸ் எக்ஸ்போர்ட்டர். அதாவது என்னன்னு பாத்தீங்கன்னா காவிரி பூம்பட்டணத்துல வளர்ந்துருக்கிறாரு. ஒரு ராஜாவுக்கு வந்து மகுடம் தூக்கி வைக்கணும்னா அந்த மாதிரி ஒரு செல்வந்தன் தான் வைக்க முடியுமா, அந்த மாதிரி ஒரு வசதி படைத்தவர் பட்டினத்தார். பெரிய பிஸ்னஸ்மேன், வாணிபம் திரைக்கடல் ஓடியும் திரவியம் தேடுங்கிறதுல மிகப்பெரிய பிஸ்னஸ்மேன். அவருக்கு குழந்தை பாக்கி இல்லாம இறைவன் அருளால ஒரு குழந்தை தத்து பையனா ஒரு குழந்தை கிடைக்குது, அதை எடுத்து வளர்த்துறாங்க. அந்த பையனை வந்து அவன் வாணிபம் செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு விரும்புறான். அவர் என்ன பண்றாரு, கொஞ்சம் பணங்கள்லாம் நிறைய கொடுத்து நீயும் போய் வாணிபத்தை கத்துக்கிட்டு சொல்லி அனுப்பிச்சுடுறாரு. அவன் போறான், போற வழியில நிறைய மலை சீற்றம் பிரச்சனை நிறைய இருக்கு. ஆனா மொல்ல தட்டு தடுமாறி ஒரு 2-3 மாதம் கழிச்சு மொல்ல திரும்ப ஊருக்கு வந்து சேர்றான். அப்ப வந்து பயங்கர எதிர்பார்ப்போட எல்லாரும் இருக்கிறாங்க. இவர் வந்து உட்காந்துருக்காரு. அப்ப வந்து 2 பேர் வந்து அவர்கிட்ட சொல்றாங்க, உங்க பையனுக்கு வந்து சித்த பிரம்மை பிடிச்சிருச்சு, மென்டல் ஆயிட்டான் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அவருக்கு ரொம்ப மனசு வெக்ஸ் ஆயிடுது, என்னடா இப்படி சொல்றாங்களே அப்படின்னு சொல்லிட்டு. இருந்தாலும் கொஞ்ச நேரத்துல அவங்க பையன் மருதுவானங்கிறவன் வரான். வந்த வாட்டி என்னப்பா நல்லா இருக்கியா அப்படிங்கும்போது அப்ப சொல்றான்ப்பா, நீ இவ்வளோ காலமா சேர்த்தன சொத்தை விட பல மடங்கு அதிகமான பொருள் நான் கொண்டு வந்து சேர்த்திட்டேன். இனி வந்து நீ சேர்த்தவே முடியாத அளவுக்கு மிகப்பெரிய சொத்தை நான் கொண்டு வந்து சேர்த்திட்டேன் அப்படின்னு சொல்லி சொல்றான். அவருக்கு வந்து ஒன்றும் புரியல, என்னப்பா கொண்டு வந்திருக்கிறேன்னு பார்த்தாக்கா பூரா எரும மட்டை. எரும மட்டைனா சாணியை வந்து தட்டி வைக்கிற அந்த வட்டமான எரும மட்டை வந்து ஃபுல்லா மூட்டை மூட்டையா வந்து இருக்குது. பையனுக்கு கம்பேர் பண்றாரு, ஓ அவங்க சொன்னது சரியா போச்சு, சித்த பிரம்ம பைத்தியம் பிடிச்சிருச்சுங்கிறது சரியா போச்சுன்னு சொல்லி ரொம்ப வெக்ஸ் ஆகி அவனை வந்து சரியா ஒரு ரெஸ்பான்ஸ் கூட பண்ணல. சரி சரி பரவாயில்லப்பா, நீ வீட்டுக்கு போய் பாரு, அம்மா அப்பா இருக்கோ அப்படின்னு சொல்லிட்டு அனுப்பிச்சு விட்டுறாரு. அதாவது ஒரு மிகப்பெரிய பிஸ்னஸ் மேனோடைய பையன் வந்து இப்படி ஒரு எரும மட்டையை கொண்டு வந்திருக்கானேங்கும் போது ரொம்ப மனம் உடைஞ்சி வெக்ஸ் ஆகி போறாரு. ஒரு எரும மட்டையை எடுத்து அவங்களுடைய குமஸ்தா கிட்ட கேட்டு வாங்கி எடுத்து எடுத்து இடுறாங்க. பார்த்தாக்கா அதை பூராமே அந்த எரும மட்டை பூரா வைரம் வைடூரியங்களாக பதிக்கப்பட்டிருக்கு. இதை பார்த்தோன்னே அவருக்கு ஒரு எரும மட்டையில இத்தனைனா இத்தனை லோட்ல எவ்வளோ வைரம் வைடூரியம் அப்படின்னு ஒரு கணக்கு போட்டோன்னே அவன் சொன்னது உண்மைதான். இது வரிகளும் நீங்க சேர்த்து வச்சு அல்லா சொத்தை விட பல மடங்கு சொத்து இந்த ஒரே தரையில் நான் கொண்டு வந்துட்டேன் அப்படின்னு சொன்னது உண்மைதான். உடனே கடையிலிருந்து வேக வேகமா வீட்டை நோக்கி ஓடி போறாரு. பையனை வந்து சரியா புரிஞ்சிக்காம விட்டுட்டோமே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆற்றாமை உணர்வோட பையனை வேற இப்படி நினைச்சிட்டோமே அப்படின்னு சொல்லி ரொம்ப வெக்ஸ் ஆகி போய் வேக வேகமா வீட்டுக்கு ஓடுறாரு. போனாக்கா போய் வீட்டை மாட்டா ஒய்ஃப் கிட்ட கேட்கறாரு, எங்க பையன் எங்க அப்படின்னு சொல்லி கேட்கறாரு. அவங்ககிட்ட ஒரு பெட்டி கொடுக்க சொல்லிட்டு அவன் எங்கேயோ வெளியே போயிருக்கான் அப்படிங்கிறாங்க. அப்படியா, எங்க அந்த பெட்டி, அவன் ஒன்னொன்னு செய்யறதே எனக்கு ஒன்னும் ஒரு பிரம்மையா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அந்த பெட்டியை பிரிச்சு பாக்குறாங்க. அதுல வந்து ஒரு காது இல்லாத ஒரு ஊசி இருக்கு, அதுக்கு மேல வந்து ஒரு ஓலை கொடுக்கப்பட்டிருக்கு. அந்த ஓலையில என்ன எழுதிருக்குது, காதற்ற ஊசியும் வாராதுதான் கடை வலிக்கு அப்படின்னு எழுதிருக்குது. அப்படியே அதனால பொருள் என்னன்னு கேட்டீங்கன்னா, காது இல்லாத ஊசியில எதையும் தைக்கிறதுக்கு கூட உதவாது, அந்த ஊசி கூட உன்னுடைய லாஸ்ட் கண்டிஷனுக்கு எதுவும் கூட வராது அப்படின்னு சொல்லி எதுவும் கூட வராதுங்கிறத தான் மையப்படுத்திருந்தாங்க. இதை படித்தோடனே அவருக்கு வந்து மைண்டெல்லாம் அப்படியே ரொம்ப டிஸ்டர்ப் ஆயிடுது. ரொம்ப வெறுத்து போய் எல்லா செல்வமும் வேஸ்ட்ன்னு சொல்லி எல்லாத்தையும் தூக்கி எல்லாம் மக்களுக்கெல்லாம் கொடுத்துருங்க அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப வெக்ஸ் ஆகி வீட்டை விட்டு வெளியில் போய் ஆண்டியாகி கோமணம் கட்டிக்கிட்டு போயிடுறாரு. இப்படியே இனிமே இறைவனை நாடுறது தான் நம்ம வாழ்க்கை அப்படின்னு சொல்லிட்டு அப்படி கிளம்பிடுறாரு. இப்போ வந்து நாம் 3 பேரோட கதைகளை பார்த்தோம். ஒருத்தர் வந்து புத்தர், நாட்டையும் வீட்டையும் துறந்து விட்டு பலகாலம் தொலைவி எதுக்காக
இந்த ஞானத்தை பெறுவதற்காக தன்னுடைய வாழ்க்கையை அர்ப்பணிச்சு புத்தர் போனார். அதுக்கு பிற்பாடு ரமணர் சின்ன வயசுலேயே விட்டுட்டு போய் குடும்பத்தெல்லாம் திறந்துட்டு போய் தான் அவரும் ஞானம் அடைகிறார். பட்டணத்தாருங்கிறவர் பொருள் எல்லாத்தையும் திறந்துட்டு ஆண்டி கோலத்தில் புறப்பட்டார். இப்ப நாம் என்ன சொல்றோம், நாம் இப்ப இருக்கிற நிலையில இப்படி ஓட்டையும் நாட்டையும் துறக்க முடியுமா, இருக்கிற பொன் பொருள் எல்லாத்தையும் தூக்கி வீசிட்டு போக முடியுமா, வீட்டையெல்லாம் விட்டுட்டு எங்கேயாவது போக முடியுமா, இப்படியெல்லாம் போய் ஆன்மீகத்தை அடையதான் முடியுமா? யார் ஆன்மீகத்தில் எடுத்து கேட்டீங்கனாலும் 20 வருஷங்க 30 வருஷமா முயற்சி பண்றாங்க, 40 வருஷமா முயற்சி பண்றாங்க, இன்னும் ஒரு முடிவுக்கு வந்த மாதிரி யாருமே சொல்லல. அப்ப இதுக்கெல்லாம் என்னதான் தீர்வு? விடை தெரியாமல் மனித குலம் தேடி தவித்தது. இதுக்கெல்லாம் ஒரு சொல்யூஷனே கிடையாதா அப்படின்னு சொல்லிட்டு ஏங்கி தவிக்கும் போதுதான் இயற்கை வந்து அதுக்கு ஒரு ஏற்பாடை செய்யுது. அந்த ஏற்பாடு தான் பகவத்தையா. அவங்க என்ன பண்றாங்க, அவங்களே சொல்லியிருக்கிறாங்க, போய் நேரத்துக்கு நீங்க கேட்டிருப்பீங்க, 40 ஆண்டுகள் கடுமையான பயிற்சி முயற்சிகள் மனதிற்காக கொடுக்கப்பட்ட அத்தனை விதமான பயிற்சி செய்யறாங்க, அந்த பரவச நிலைக்காக பாடுபடுறாங்க. அது வந்து போயிட்டு அப்புறம் வந்து ஒரு கட்டத்துல பெர்மனண்டாவே அவருக்கு பரவச நிலை வந்தது. அந்த பரவச நிலையினால பிறகுதான் தெரியுது அது உடலுக்கு எவ்வளவு உபாதைப்படுத்துதுங்கிறத தனக்குள்ள கண்டுபிடிக்கிறாங்க. அப்ப இது வந்து முழுமையான விடுதலை அல்ல அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிட்டாரு. அப்புறம் ஒரு கட்டத்துல இதுல எல்லாத்திலையும் இருந்து விடுபட்டு தனக்குள்ள வந்து எதுவும் உதவி செய்யல அப்படிங்கிறத ஒரு கட்டத்துல வந்து கண்டுபிடிக்கிறாரு. மனோ இயக்கம் வந்து சுதந்திரமான ஒரு மனோ இயக்கம் செயல்படுது, அதுல நமக்கு எந்த வேலையும் இல்லைங்கிறத தனக்குள்ள கண்டுபிடிக்கிறார். கண்டுபிடிச்ச அவரு ஒரு கிட்டத்தட்ட ஒரு வருடமாக தனக்குள்ள இருக்கிறத அப்படியே நிக்குதா மாறி போயிருதாங்கிறத தனக்குள்ள ஆராய்ச்சி பண்ணி பாக்குறாரு. இப்படி ஒரு வியக்கத்தை கண்டுபிடிச்சுமே அவருக்கு வந்து ஆனந்தம்லாம் துள்ளி குதிக்கல. ஒரு சின்ன அண்டர்ஸ்டாண்டிங் தெரியாமையா நம்ம 40 வருஷம் திரும்ப திரும்ப வெவ்வேறு முகையில தெரியாம ட்ரை பண்ணிக்கிட்டே இருந்திருக்கிறோம் அப்படிங்கிறத தன்னைக்குள்ள கண்டுபிடிக்கிறார். பிடிச்சிட்டு பிறகு அதுக்கப்புறம்தான் வந்து தமிழ்ல 20 நூல் எழுதியிருக்கிறாரு, இங்கிலீஷ்ல 8 நூல் எழுதியிருக்கிறாரு, 10 வருஷம் மேகசின் எழுதியிருக்கிறாரு, வெவ்வேறு ஊருக்கு போய் டாக் கொடுத்தாங்க, இப்ப ஞான முகாம்ங்கிற பேர்ல கொடுத்துட்டு இருக்கிறோம், இப்ப லாக்டவுன் பீரியட்னால ஜூம் மீட்டிங் நடத்துற அளவுக்கு இன்னைக்கு வந்து இதனுடைய மாற்றங்கள் பரிணாமங்கள் ஆயிருக்கு. தனி ஒரு மனிதன் ஞானம் அடைகிறதுங்கிறதே மிகப்பெரிய அசாத்தியமான ஒன்று. மென்மை புரட்சி, சைலண்ட் புரட்சின்னு சொல்லுவாங்க, அந்த மாதிரி பகவத் ஐயாவினால் ஏகப்பட்ட பேர் ஞானியாக மாற்றம் அடைந்திருக்கிறார்கள். பகவத் ஐயா ஒண்ணுதான் சொல்லுவாங்க, ஞானியை வணங்குவது சிறப்பல்ல, நீங்களே ஞானியாக மலர்வதுதான் சிறப்பு. அதாவது நம்மளை காலம் பூரா கும்பிட்டுட்டு இருக்க சொல்ல, அது தவறுன்னு சொல்லலை, நீங்க அப்படி எடுத்துக்க வேண்டாம், காலம் பூரா கும்பிட்டுட்டு இருக்கிறத விட நீ அந்த தகுதிக்கு உன்னை மாற்றிக்கொள்ள முடியும் அப்படிங்கிறத சொல்லி ஏகப்பட்ட பேரை மாத்திருக்கிறாங்க பகவத் ஐயா. ஆன்மீகத்தை தன்னுடைய 42 கால முயற்சினால ஏற்பட்ட தோல்விகள் எல்லாத்தையும் தனக்குள்ள ஒரு ஆய்வு செய்து ஆன்மீகத்தையே வந்து ரொம்ப 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 எளிமைப்படுத்திட்டாங்க பகவத் ஐயா. இன்னும் சொல்லணும்னா பகவத் ஐயாவுக்கு முன் ஆன்மீகம், பகவத் ஐயாவுக்கு பின் ஆன்மீகம்னு பிரிக்கிற அளவுக்கு டோட்டலா ஆன்மீகத்தையே வந்து ரொம்ப 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 எளிமைப்படுத்திருக்கிறது யாருன்னு கேட்டீங்கன்னா பகவத் ஐயா. அதனாலதான் நம்ம திரும்ப திரும்ப சொல்றோம், இந்த ஒரு அணுகுமுறையை நீங்க தயவு செய்து கூர்ந்து கவனிங்க அப்படின்னு சொல்லி சொல்றேன். இப்ப சொன்ன இல்லைங்களா ஆன்மீகத்தை எத்தனை நாள் ட்ரை பண்ற, 20 வருஷம், 30 வருஷம், 40 வருஷம், யாரை கேட்டீங்கனாலும் என்னுடைய காலமே போயிடுச்சு, இந்த ஜென்மத்திலனா அடுத்த ஜென்மத்துல எனக்கெல்லாம் இந்த ஜென்மத்தில் வர்றதுக்கு வாய்ப்பு இல்லை, இப்படி பல்வேறு இப்படி ஏகப்பட்ட ஸ்டேட்மெண்ட் இருக்கு. இப்போ எல்லா விஷயமுமே எளிமைப்படுத்தப்பட்டிருக்குதுங்க. இப்போ ஒரு காலத்தில் டிராவல்னு வச்சுக்கிட்டீங்க, நடந்து போயிட்டு இருந்த மனுஷன் மாட்டு வண்டி அப்புறம் பஸ்ஸு காரு ஃப்ளைட்டு இன்னைக்கு வந்து எங்கேயோ போயிட்டாங்க, உட்காந்து அடுத்து ஒரு மணி நேரம் 2 மணி நேரத்தில் எங்கே போகணும் அங்கே போய் சேர்கிற அளவுக்கான டெக்னாலஜி வளர்ந்து போச்சு. அதே மாதிரி தொலைத்தொடர்பு எடுத்துக்கிட்டீங்கன்னா எங்கேயோ இருந்து தூரத்தில் இருந்து இன்னைக்கு வந்து வெறும் டச், அப்படி பண்ணால் அடுத்த செகண்ட் பேச முடியும், ஒரு மெயில் அனுப்பணும்னா அடுத்த ப்ரெஸ் பண்ணால் அந்த இடத்துக்கு போகும்.
இப்படி கம்யூனிகேஷன் இப்படி எல்லா விஷயத்திலையுமே நம்ம வந்து மாற்றங்கள் உணவு முறை இப்படி எல்லா விஷயத்திலுமே நிறைய அட்வான்ஸ் எல்லாம் நிறைய மாற்றங்கள் படைச்சிட்டோம். ஆன்மீகத்தில் இப்படி ஒரு மாற்றம் ஏற்பட்டிருக்கிறதா? நாம சொல்ற ஞானமும் முக்திங்கிறது எளிமைப்படுத்தப்பட்டிருக்கிறதா? இன்று வரை இதுவரை இருக்கிற அத்தனை ஆன்மீக அமைப்புகளுமே இதைத்தான் முயற்சி பண்ணிட்டு இருக்கிறாங்க. அவர்களுடைய முறைக்கும் இவருடைய முறைக்கும் வந்து அடிப்படையிலேயே டோட்டலா வித்தியாசம் இருக்கு. அது என்ன அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, மித்த எல்லாரோட ஆன்மீக அமைப்புகள் அத்தனையும் போதிக்கிறது என்ன அப்படின்னு சொல்லி பாத்தீங்க அப்படின்னா, மன இயக்கத்தை நம்முடைய முயற்சியினால நாம வேணுங்கிற மாதிரி டிசைன் பண்ணிக்க முடியும் அப்படின்னு சொல்லி அதுக்கு பயிற்சி முயற்சி கொடுத்து நமக்கு வேண்டியதை பயிற்சி முயற்சியின் மூலமாக பெற்றுக்கொள்வது அப்படிங்கிற அணுகுமுறை அடைதல் முறைன்னு சொல்லுவாங்க. இப்படித்தான் ஆன்மீகத்துல இன்று வரை இருக்கிற அத்தனை ஆன்மீக அமைப்பும் கொடுத்து கொடுத்துருக்கணும். அதாவது மனோ இயக்கத்தை என்னுடைய முயற்சியினால ஏதோ ஒன்று செய்து எனக்கு வேணுங்கிற மாதிரி டிசைன் பண்ணிக்க முடியும். எனக்கு எப்படி கம்ஃபோர்ட்டா இருக்குதோ அதுக்கு தகுந்த என்னுடைய மன இயக்கத்தை நான் விரும்புற மாதிரி மாத்திக்க முடியும். அதுக்கு வந்து என்னுடைய பயிற்சி முயற்சியால செய்ய முடியும்னு அத்தனை ஆன்மீக அமைப்பும் நம்புகின்றன. அத்தனை பேர் அதுக்கான பயிற்சி முயற்சி கொடுக்குறாங்க. அதனால பயனே இல்லையா அப்படின்னா, இருக்குது. எவ்வளவுன்னு கேட்டீங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஒரு தற்காலிகமான பயன் கிடைக்குதோ தவிர நிரந்தர தீர்வு என்பது இதுவரை எதுலையுமே ஏற்படலைங்க. எந்த ஆன்மீக அமைப்பிலையும் எல்லாமே அனுபவங்களை கொடுக்கறதோ தவிர நிரந்தர தீர்வை எதுவுமே தரவில்லை. அப்ப வந்து இவர் வந்து டோட்டலா அந்த அணுகுமுறையில இருந்து வேறொரு அணுகுமுறைக்கு மாறுறார். என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, மத்த எல்லா ஆன்மீக அமைப்பும் பகவத்தையாவோட அணுகுமுறைக்கு முன்பு இன்று வரையிலும் கூட எல்லாமே அடைதல், எதையோ ஒன்றை மனதிற்கு பயிற்சி கொடுத்து முயற்சி செய்து எதையோ ஒன்றை மாற்றி தான் விரும்பியதை வேண்டியதை அடைவது, இதுதாங்க எல்லாரும் கொடுத்துருக்கிற பயிற்சி முறை. ஆனா இவர் என்ன சொல்றாரு, நாம் மனதில் பிடித்து கொண்டிருக்கிற பிடியிலிருந்து விடுபடுவது, விடுதலை என்பது விட்டு விடுபடுவதுதான் விடுதலைன்னு சொல்றாரு. நாம் மனோரீதியாக ஏதோ ஒரு விஷயத்துல பந்தப்பட்டு பிடித்து கொண்டிருக்கிறோம் பார்த்தீங்களா, அந்த பந்தத்திலிருந்து விடுபடுவதைத்தான் விடுதலை, அதைத்தான் துறவு அப்படின்னு சொல்றாரு. துறவுனா பல பேர் வந்து தவறாக புரிஞ்சிருக்கிறாங்க. துறவு என்பது பொருளை துறப்பது துறவல்ல, பொன் பொருள் இதெல்லாம் துறக்கிறது துறவு இல்லைங்க. அதெல்லாம் வந்து புற பொருள், உங்க வாழ்க்கை வசதிக்கு நீங்க தேவையானபடி வாழ்ந்துக்கிறதுக்கான அதான ஐட்டங்கள் தானே தவிர, அதனால நமக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. பிரச்சனையோட ஆணி வேறு எங்க இருக்குது அப்படின்னு கேட்டீங்கன்னா, மனசுல நாம அந்த விஷயத்தை பந்தப்படுத்திக்கிறோம் பார்த்தீங்களா, அந்த பந்தத்துலதான் பிரச்சனை. பிரச்சனை எங்கன்னு கேட்டீங்கன்னா, மனோரீதியான நாம் அந்த பொருள் மேல வச்சுக்கிற அட்டாச்மெண்ட், பந்தம் இருக்கு இல்லையா, அந்த பந்தத்திலிருந்து விடுபடுவதைத்தான் துறவு விடுதலைன்னு சொல்றோம். அதனால இவருடைய அணுகுமுறை என்னன்னு கேட்டீங்கன்னா, எதையோ ஒன்று செய்து அடைவது அல்ல அந்த மெத்தேடுக்கும் இவருடைய அணுகுமுறைக்கு நேர் எதிரான அணுகுமுறை. அங்க எதையோ ஒன்று நீங்க செய்யணும், இங்க செஞ்சுக்கிட்டு இருக்கிறதிலிருந்து விடுபடணும். புரியுதுங்களா? அங்க நீங்க முயற்சி பண்ணணும், இங்க முயற்சியை கைவிடணும். அங்க வெற்றி பெறுவது இலக்கு, இங்க தோல்வி அடைவது இலக்கு. டோட்டலா வேற கான்செப்ட். இதுக்கு அதுக்கு நேர் எதிரான டைமென்ஷன்ல தான் இருக்கு. அதனால நாம் இந்த விஷயத்த இப்ப வந்து இன்னும் கொஞ்சம் நாம டெப்தா போய் புரிஞ்சுக்கிறோம். அதாவது என்னன்னு கேட்டீங்கன்னா, மனோ இயக்கம் நமக்கு கட்டுப்பட்டதா அப்படிங்கிறத தான் நாம் இப்போ வந்து பார்க்க போறோம். மன இயக்கம் நமக்கு கட்டுப்பட்டதா கட்டுப்படாததா அப்படிங்கிறத இப்போ நம்ம பார்க்க போறோம். கட்டுப்படாததுங்கிறத நம்ம இப்போ வந்து சொல்லிட்டோம். அதை எப்படிங்கிறத நமக்குள்ள நம்ம வந்து உறுதிப்படுத்திக்கிறது தான் இந்த வகுப்போட முக்கியமான சாரம். நாம் இது காலம் வரையில் என்ன நினைச்சிட்டோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மனசை நம்மளால வந்து பயிற்சி முயற்சி கொடுத்து கட்டுப்படுத்திட முடியும் அப்படிங்கிற மாதிரி தான் நமக்கு இதுவரையிலும் போதிக்கப்பட்டிருக்குது. நாமளும் அந்த மாதிரி முயற்சியில தான் தொடர்ந்து ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்கிறோம். ஆனா இப்போதான் தெரிஞ்சுக்கிட்டோம், மனோ இயக்கத்துல நம்மளால ஒண்ணுமே செய்ய முடியாது அப்படிங்கிறத நாம் வந்து நிதர்சனமாக நமக்குள்ள கண்டுபிடிக்கிறத தான் நம்ம இந்த லாஜிக்கான அப்ரோச் நம்ம பண்றோம்.
நீங்க இப்ப வந்து இவ்வளவு நேரம் கொஞ்சம் முன்ன பண்ணிருந்தாலும் பரவாயில்ல, இனிமே கொஞ்சம் கூர்ந்து கவனிங்கன்னு உங்ககிட்ட ரொம்ப ரிக்வெஸ்ட் பண்ணி கேட்டுக்கிறேன். இப்போ இதுல எப்படி இருக்கணும் உங்களுடைய அணுகுமுறை அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, ஸ்கூபா டைவ் அப்படின்னு சொல்லி நீங்க எல்லாம் கேள்விப்பட்டிருக்கீங்களா? கடல்ல நாம வந்து மூச்சை வந்து மூக்கில் இழுப்போம் இல்லைங்களா, ஆனா கடலுக்குள்ள வந்து ஆக்சிஜன் வச்சுட்டு போகும்போது வாயில மூச்சு இழுக்கணும், மூக்கில் இழுக்க கூடாது. அந்த மாதிரி வந்து கடலுக்கு கீழே நம்மளை வந்து பயணம் பண்ண கூப்பிட்டு போவாங்க. ஒரு 30 அடிக்கு ஆழத்துல அங்க பவளப்பாறைகள், மீன்கள், நாமளே மீனுக்கு உணவு கொடுக்கலாம். இந்த மாதிரி வந்து ஒரு கைடு வந்து நம்மள மேல இருந்து அதுக்கு சில பயிற்சி முயற்சிகள்லாம் பயிற்சியெல்லாம் கொடுத்து கடலுக்கு அடியில் நம்ம கூட்டிட்டு போவாங்க. எப்படி போறதுன்னு சொல்லி கொடுத்து கூட்டிட்டு போவாங்க. அங்க போய் நம்ம இதெல்லாம் பார்க்கலாம். அந்த மாதிரி இப்ப நம்ம மனோ இயக்கத்தை வந்து நமக்கு கட்டுப்பட்டது இல்லை அப்படிங்கிறத நாம என்ன பண்ண போறோங்க, கண்டுபிடிக்க போகிறோம், டிஸ்கவர் நம்ம பண்றோம். நமக்குள்ள நம்ம வந்து என்னுடைய மன இயக்கம் எனக்கு கட்டுப்பட்டது இல்லை அப்படிங்கிறத நான் எனக்குள்ள வந்து கண்டுபிடிக்கிற கண்டுபிடிப்புல இப்ப நம்ம போறோம். இந்த ஒருத்தர் கண்டுபிடிக்கிறதுனா எவ்வளவு ஒரு ஆர்வமா ஒரு இருப்பாங்க இல்லையா, அந்த மாதிரியான ஒரு மனநிலை உங்ககிட்ட இருக்கணும்னு சொல்லிட்டு நான் எதிர்பார்க்கறேன். சரிங்களா, நம்ம போலாமா? சரி, இப்போ வந்து மனதோட இயக்கம் நம்ம கட்டுப்பட்டது இல்லைங்கிறத நாம எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படிங்கறதுலதான் நாம இப்ப இறங்கியிருக்கோம். இப்ப இதுக்கு பாத்தீங்கன்னா, இதுக்கு ஏதாவது ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட் வேண்டாமா அப்படின்னா வேணும். இப்ப என்கிட்ட என்ன இன்ஸ்ட்ருமெண்ட் இருக்கு, பெரிய பெரிய ஆன்மா அது இதெல்லாம் நமக்கு தெரியாதுங்க, அதெல்லாம் விட்டுருவோம். அது இல்லாம தத்துவமசி, வேதாந்தம், உபநிஷத்து, பெரிய பெரிய புஸ்தகம், இவ்வளவு பெரிய புஸ்தகம் அதெல்லாம் நமக்கு தெரியாதுங்க. அதெல்லாம் நம்மளால அதெல்லாம் படிச்சா பார்த்தாவே நமக்கு இந்த காலத்துல எல்லாம் நமக்கு இதெல்லாம் வாய்ப்பு இல்லைன்னு முடிவு தான் பார்த்துட்டோம். இப்படித்தான் உங்களை போலத்தான் நானும் நினைச்சுக்கிட்டு இருந்தேன். ஆனா ஐயாவோட அணுகுமுறை வந்த வட்டி தான் ரொம்ப எளிமையா நம்மளாலையும் புரிஞ்சிக்க முடியுங்கிற நம்பிக்கை நமக்கு கிடைச்சது. சோ இப்ப நம்ம வந்து ஆத்மா அனாத்மா அதெல்லாம் விட்டுறலாம். ரொம்ப 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 சாதாரணமா நமக்கு ஈஸியா தெரியற ரெண்டே ரெண்டு கருவியில இருந்து நம்ம போலாம். என்ன அந்த ரெண்டு கருவி அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒன்று எனக்கு நல்லாக தெரியக்கூடிய உடல், அது எல்லாருக்கும் தெரியும் தானே, அதை யாரும் தெரியலன்னு நீங்கள் யாருமே சொல்ல முடியாது இல்லையா, எல்லாருக்குமே தெரியும். சரி, இந்த உடலுக்குள்ள மனம் அப்படிங்கிற ஒரு இயக்கம் இருக்கு, அது நமக்கு தெரியுது. கோபம், பயம், வருத்தம், கவலை, காமம், இப்படி வேறு விதமான மன உணர்ச்சிகள் வருது, அதெல்லாம் நம்ம உள்ள ஃபீல் பண்ணுறோம். வலி வேதனையை தான் தாங்க முடியல, வலி வேலை தாங்காமல் எவ்வளோ கஷ்டப்படுறோம். ஸோ அதனால மனங்கிறது நம்ம இல்லைன்னு சொல்ல மாட்டோம். அதனால நமக்கு நன்றாக தெரிகிற உடல் மற்றும் மனம் என்ற இரண்டு கருவிகளை கொண்டு மனோ இயக்கம் நமக்கு கட்டுப்பட்டது இல்லை அப்படிங்கிறத எப்படிங்கிறத நாம் இப்போ ஆய்வுக்கு போறோம். சரிங்களா, சரி, முதல்ல வந்து உடலோட இயக்கத்தை நாம பார்ப்போம். உடல்னா என்ன அப்படின்னு, உடல் வந்து பாத்தீங்கன்னா இந்த பரு உடல். இந்த பரு உடல்ல பாத்தீங்கன்னா உள்ள பாத்தீங்கன்னாக்க அக உறுப்புகள்னு சொல்லுவோம். இப்ப பாத்தீங்கன்னா இங்க லங்ஸ் இருக்கு, இங்க ஹார்ட் இருக்குது, அதுக்கு கீழே லிவர் இருக்குது, வயிற்று பகுதி இருக்குது, கிட்னி இருக்குது, கல்லீரல், மண்ணீரல், இப்படி வந்து உள் உறுப்புகள் ஃபுல்லா இருக்குது. இந்த அக உறுப்புகளுடைய இயக்கம் தாமாக செயல்படுகிறதா நமக்கு கட்டுப்பட்டதா, இதுதான் கேள்வி. அப்படின்னு பாத்தீங்கன்னா அக உறுப்புகளுடைய இயக்கம் என்பது நேச்சுரல் ஃபங்க்ஷன், இன்வாலண்டரி ஆக்ஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. நமக்கெல்லாம் அது கட்டுப்பட்டது கிடையாது. நாம் பிறந்தது முதல் கடைசியாக எண்டுக்கு போகிற பாருங்க, அது வரையிலும் அது வந்து இன்வாலண்டரியாக தொடர்ந்து நான்ஸ்டாப்பாக நமக்குள்ளே செயல்பட்டுட்டு இருக்குது. இப்படித்தான் நம் உடலின் அக உறுப்புகளின் இயக்கம் நமக்கு கட்டுப்படாமல் தொடர்ந்து செயல்பட்டு கொண்டிருக்கிறது அப்படிங்கிறத நாம வந்து புரிஞ்சுக்கணும். இப்ப நான் வந்து வேகமா ஓடி போயிட்டு ஓடியாறேன், ஓடியாந்து சேர்ல உட்காடுறேன், எனக்குள்ள எப்படி இருக்கும், லப்பட்டு புள்ள லப்பட்டு லப்பட்டு சத்தம் அடிச்சுக்கிட்டு இருக்கும். அப்போ நான் என்ன பண்றேன், இவ்வளவு எல்லாம் வேகமாலாம் துடிக்காத,
கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்ணிக்க அப்படின்னு சொல்லிட்டு என் ஹார்ட்டுக்கிட்டயும் என் லங்ஸ்கிட்டயும் சொல்றேன்னு வச்சுக்கிங்க. என்னுடைய ஹார்ட்டோ லங்ஸோ நான் சொல்ற பேச்ச கேக்குமா? போடா அப்படின்னு சொல்லிட்டு அது அது போக்குலதான் செயல்படும். நான் என்ன சொன்னாலும் அது கேட்காது, அது அது போக்கில் தான் செயல்படும். ஏன்னு கேட்டீங்கன்னா அது வந்து இன்வாலண்டரி ஆக்ஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. தாமாக நடைபெறுகிற இயக்கம், நமக்கு அந்த இயக்கம் கட்டுப்பட்டது கிடையவே கிடையாது. சரி, அப்ப என்னன்னு கேட்டீங்கன்னா மனு அந்த உடல் இயக்கங்கிறது முழுக்கையாவே எனக்கு கட்டுப்பட்டது கிடையாதா அப்படின்னா, இந்த அக உறுப்புகளின் இயக்கம், அக இயக்கம் டோட்டலா மனது உடலின் அக இயக்கம்ங்கிறது நமக்கு கட்டுப்பட்டது கிடையாது அப்படிங்கிற முடிவுக்கு வந்தோம். சரி, அப்புறம் அடுத்ததுங்க, இன்னொரு இயக்கம் இருக்குதுங்க, வெளிப்புற இயக்கம். வெளிப்புற செயல்களை செய்து கொள்வதற்கு நம்ம அறிவை பயன்படுத்தி செய்யக்கூடிய இயக்கம். அப்படின்னா சரியா புரியலையே அப்படின்னு நீங்க கேட்கறது எனக்கு புரியுது. அது வேற ஒண்ணும் இல்லைங்க, காத்தால தூங்கி எழும்புறீங்க, ப்ரஷ் பண்றோம், சோப் போட்டு குளிக்கிறோம், சாப்பிட்றோம், ஆபீஸுக்கு போறோம், என்னமோ கம்ப்யூட்டர்ல எல்லாம் அவங்களுக்கு என்னென்ன வேலை இருக்கோ அந்த வேலையை பார்க்குறோம், மதியம் சாப்பிட்றோம், என்ன வேலை இருக்கோ பார்க்குறோம், திரும்ப சாயந்தரம் வரோம், வீட்டுக்கு வரோம், வழியில் ஏதாவது தேவையான காய்கறிகள் என்ன ஒன்றும் வாங்குகிறோம், வீட்டுக்கு வரோம், ரிலாக்ஸ் பண்ணுறோம், டிவி கிவிலாம் பார்க்குறோம், தளர்வாக இருக்கிறோம், நைட் படுக்கிறோம். இந்த காலை எழுந்தது முதல் இரவு படுக்கும் வரை நமக்கான வேலைகளை நாம்ளா செய்துக்கிறோம் பாருங்க. இது வந்து நம்ம அக உறுப்புகள் தானாக செயல்படுதுன்னு சொன்னல, அந்த மாதிரி செயல்படுதா நானாக செயல்படுறேன். நான் ஒரு நாள் பல்லு இல்லாமல் கூட விட்டுறலாம், ஆஃபீஸ் போகாமல் விட்டுறலாம், நீங்கள் சினிமாவுக்கு போகலான்னு மாற்றிக்கலாம், ஒரு நேரம் சாப்பிட்லாம், ஒரு நேரம் ஹோட்டலில் சாப்பிட்லான்னு பண்ணலாம், என்ன கூட சேஞ்ச் பண்ணிக்கலாம். இது முழுக்க முழுக்க என்னுடைய அறிவை பயன்படுத்தி நானாக எனக்கு தேவையானதை செய்து கொள்வது. புரியுதுங்களா? இப்படி நான் செயல்பட்டாலும் இதுக்கு அடி ஆதாரமாக இருப்பது எதுங்க? இப்போ நம்ம வந்து காத்தால தூங்கி எழும்புனது முதல் நைட்டுல நமக்கு தேவையான வேலைகளை செய்துக்கிறோம்னு சொல்லி சொன்னோம். அப்படி செய்துக்கிட்டாலும் அதுக்கு அடி ஆதாரமாக இருப்பது எதுன்னு கேட்டீங்கன்னாக்க, தாமாக நடைபெறுகிற அக இயக்கத்தினுடைய அடிப்படையில தான், அதுக்கு மேலதான் இந்த புற இயக்கம்ங்கிறது செயல்படுது. அப்படின்னா புரியுதுங்களா உங்களுக்கு? அப்போ வந்து நாம் இப்போ உடல்ல ரெண்டு வகையான இயக்கங்களை பார்த்தோம். ஒன்று உடலின் அக உறுப்புகளின் இயக்கம் வந்து நமக்கு கட்டுப்பட்டது கிடையாது, அது வந்து இன்வாலண்டரி ஆக்ஷன் அப்படின்னு நம்ம சொல்றோம். இன்னொன்று வந்து நம்மளாக அறிவை பயன்படுத்தி நமக்கு தேவையான வேலைகளை செய்து கொள்வது வந்து புற இயக்கம், எக்ஸ்டர்னல் ஆக்ஷன் சொல்லுவோம். இது வந்து புற இயக்கம், ஓகேங்களா? இது வந்து இன்வாலண்டரி ஆக்ஷன் கிடையாது, வாலண்டரியா என்னுடைய விருப்பத்தின் பேர்ல நான் எப்படி டிசைன் பண்ணணும் அப்படி செய்துக்கிறது. அப்படின்னா புரியுதுங்களா? சரி, இப்போ வந்து ரெண்டு இன்ஸ்ட்ருமெண்ட் சொன்னோம், ஒன்று உடம்பு, இன்னொன்று மனசு. இப்போ உடல்ங்கிறது நமக்கு வந்து நல்லா தெரியுது. அப்புறம் வந்து இன்னொன்று வந்து மனோ இயக்கம். இந்த மனோ இயக்கமும் ரெண்டு வகையில் செயல்படுதுன்னு சொல்கிறாங்க. மனசுங்கிறதே கண்ணுக்கு தெரியல, அதில் ரெண்டா அப்படின்னு நீங்கள் கேட்கறது தெரியுது. அதாவது என்னன்னு கேட்டிங்கன்னா, இது வரையிலும் ஆன்மீகத்துல பொறுத்தவரையிலும் மனசுல இரு வகையான இயக்கமா செயல்படுதுங்கிறது எந்த ஒரு ஆன்மீக அமைப்பு இதுவரையிலும் சொல்ல கிடையாது, இன்னைக்கு வரலும் சொல்ல கிடையாது. அது ஒண்ணுதான் பகவத் ஐயாவோட ஒரு கிரேட்னஸ். மனதிலும் இதே போல இரண்டு வகையான இயக்கம் செயல்படுகிறது அப்படின்னு சொல்லி முதன் முறையாக ஒட்டுமொத்த மன இயக்கத்தையும் கண்டுபிடிக்கிறதுக்கு ஆதாரமான இந்த பகுதியை மனசுல இருந்து ரெண்டா பிரிச்சு, எப்படி உடல் இயக்கம் ரெண்டா செயல்படுதுன்னு நம்ம சொன்னோம் இல்லையா, அதே மாதிரி மன இயக்கமும் இரண்டாக செயல்படுகிறது அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. இது எல்லாம் உங்களுக்கு முதல் முதல் இந்த கருத்து கேட்கும்போது வியப்பா இருக்கும், ஆனா இதுதான் உண்மை. இதை நீங்க புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா மிகப்பெரிய ஒரு விஷயத்த அண்டர்ஸ்டாண்ட் பண்ண மாதிரி. இப்போ நான் இப்போ வந்து கிட்டத்தட்ட ஒரு மோர் தென் ஒரு ஹாஃப் அன் அவர் 40 minutes பேசுறேன்னு வச்சுக்கோங்க. இதுல எல்லாமே நீங்க என்னுடைய கவனத்துல மட்டும்தான் இருந்தீங்களா? உங்களுக்கு எத்தனையோ தாட் வந்து போச்சா இல்லையா? அடுப்பு அமிச்சனா இல்லையா? மத்தியானம் சாப்பாட்டுக்கு என்ன பண்ணேன்? அவங்க சாப்பாட்டுக்கு வந்துருவாங்க, இதுக்கு என்ன பண்ணணும் இப்படின்னு சொல்லிட்டு
இல்ல மதியான சாப்பாடுக்கு நாம என்ன பண்ணலாம், இப்படி உங்களை அறியாம எத்தனையோ விதமான எண்ணங்கள் உணர்வு உங்களுக்கு தோணிக்கிட்டே இருந்துச்சா இல்லையா? திடீர்னு பசிக்கிற மாதிரி ஃபீலிங், எப்படி எப்படியோ என்ன உணர்வுகள் எண்ணங்களும் ஃபீலிங்ஸும் மாறி மாறி வந்துகிட்டே இருக்கா இல்லையா? நீங்க இங்க அட்டன் பண்ணிட்டு இருந்தாலும் இதுக்கு இடையில இடையில உங்களை தள்ளி தாண்டி வெளியில போய் வருதா இல்லைங்களா? இதுக்கு பேர் என்னங்க? சரி, நீங்க முயற்சி பண்ணி கொண்டு வந்தீங்களா? நீங்க தான் இங்க உட்காந்து வகுப்பை கவனிக்கணும், இதை கவனிக்கணும்னு தானே இவ்வளவு தூரம் முயற்சி பண்ணிட்டு இருக்கிறீங்க. இதை தாண்டி உங்களை விட்டு வெளியே போகுதுல்ல, இதுல உங்க எஃபோர்ட் ஏதாச்சும் இருக்கா? இல்ல. இப்படி நம் முயற்சி சிறிதளவும் இல்லாமல் நமக்குள் ஏற்படுகிற எண்ணத்துக்கு பேரு தாங்க தாட். அங்க வந்து கடுகளவு கூட நம்மோட முயற்சி என்பது கிடையாது. இப்ப நீங்க இந்த கிளாஸ் அட்டன் பண்ணிட்டு இருந்தீங்க, திடீர்னு உங்களுக்கு வந்து கேஸ் வந்துச்சா, எத்தனையோ எண்ணங்கள், ஒரு பேச்சுக்கு சொல்றேன் டைம் என்னன்னு பாக்குறது, எதுவோ சம்பந்தம் சம்பந்தம் இல்லாம எத்தனையோ விதமான எண்ணங்கள் உங்களுக்கு தோண்டிக்கிட்டே இருக்கும். உணர்வுகள் ஏதோ உணர்வுகள் தோன்றும். என்னடா இப்படி பேசிக்கிட்டு இருக்கிறாங்க, இப்படி எது கூட தோணலாம், இப்படி எது வேணா கூட தோணலாம். இதெல்லாம் உங்களுக்கு வந்துருதுங்கிறது வந்து நேச்சர், அது வந்து நீங்க உருவாக்குறது இல்லை, உங்க முயற்சி இல்லாமல் உங்களுக்குள்ள வெளிப்படுறது. இதைத்தான் நம்ம என்ன சொல்றோம், தாட்னு சொல்றோம், ஃபீலிங்னு சொல்றோம். மன உணர்வுகளுக்கு பேரு ஃபீலிங், தாட்டுங்கிறது எண்ணம். இதெல்லாம் நமக்கு தெரியும். அதாவது நம்மளுடைய முயற்சி, இப்ப உடல் இயக்கத்துல சொன்னோம் இல்லையா, எப்படி ஹார்ட் பீட் செயல்படுதோ, எப்படி லங்ஸ் செயல்படுதோ, அது மாதிரி அதெல்லாம் நமக்கு கட்டுப்பட்டது கிடையாது. அது மாதிரி இந்த எண்ணங்களும் உணர்வுகளும் நம்முடைய எஃபோர்ட் இல்லாம நேச்சுரலா நமக்குள்ள வெளிப்பட்டுக்கிட்டே இருக்கிறது தான் நாம வந்து தாட்டும் ஃபீலிங்னு சொல்றோம். புரியுதுங்களா? இங்க நமக்கு நம்ம பார்த்து இது என்ன பண்ண முடியாது, வந்த வாட்டி தான் நமக்கு என்ன உணர்வு வந்திருக்குது, என்ன என்ன வந்திருக்குதுன்னே தெரியுமோ தவிர, வர்றதுக்கு முன்ன என்ன என்ன வந்திருக்குது, என்ன உணர்வு வந்திருக்குதுன்னு நமக்கு தெரியவே தெரியாது. ஓகேங்களா? என்ன எண்ணங்க எந்த எண்ணங்கள் வந்தாலும் உங்களுக்கு ஒரு எண்ணம் தோன்றி வந்த உங்களுக்கு உள்ள தானா நேச்சுரலா உங்க முயற்சி இல்லாம ஒரு எண்ணம் வெளிப்படுது, வெளிப்பட்ட வாட்டித்தான் ஆமா எனக்கு என்ன இந்த மாதிரி ஒரு எண்ணம் வந்திருக்குது அப்படிங்கறது கொஞ்சம் நேரம் கழிச்சுதான் நீங்க தெரிஞ்சுக்கிறீங்க. முதல்ல வர்றதுக்கு முன்னாடியே எனக்கு இந்த எண்ணம் தான் வரும்னு சொல்ல முடியாது, அடுத்தது எனக்கு இந்த எண்ணம் தான் வரும்னு உங்களால அறுதிட்டு கண்டிப்பா சொல்ல முடியாது. உங்களால யாராவது சொல்ல முடியுமா, எனக்கு அடுத்தது இந்த எண்ணம் தான் வரும், இந்த ஃபீலிங்ஸ் தான் வரும் அப்படின்னு உங்களால கன்ஃபார்மா சொல்ல முடியுமா? நிச்சயமாக சொல்ல முடியாது. உங்களுக்குள்ள என்ன என்ன உணர்வு வரும் அப்படிங்கிறது வருவதற்கு முன்னால் நம்மளால் ஒருபோதும் சொல்ல முடியாது. என்ன உணர்வு வெளிப்பட்ட பிறகுதான் நமக்கு இந்த மாதிரி ஒரு எண்ணம் வெளிப்பட்டிருக்கு, இப்படி ஒரு ஃபீலிங் வெளிப்பட்டிருக்குது அப்படிங்கிறத வெளிப்பட்டதற்கு பிறகுதான் நம்மளால உணர முடியும். நாம் உணரும் போதே கிட்டத்தட்ட அந்த எண்ணமும் உணர்வும் மறைந்து போன ஒன்றைத்தான் நம்ம உணரும். அதாவது நேச்சுரலா வெளிப்படுறதுங்கிறது இயற்கை, அதை வந்து நம்ம உணர்ந்துக்கிறோம். ரெண்டாவது, புரியுதுங்களா? நாம இப்ப சொன்னோம்ல தாட்டு, அது அப்படி அதாவது நம்ம எஃபோர்ட் இல்லாம வர்றதுக்கு பேர் தாட்டுங்க. இன்னொன்னு என்னன்னு பாத்தீங்கன்னா, நாம பிறந்ததுல இருந்து கருவமைப்பு தொடரா வந்திருக்கிறோம், அது வந்து ஒரு ரெக்கார்டு. பிறந்ததுல இருந்து இன்று வரையில ஏகப்பட்ட தகவல்களை இன்ஃபர்மேஷனை சேகரிச்சிருக்கிறோம், எத்தனையோ விஷயங்களை டீல் பண்ணிருக்கிறோம், அத்தனையும் சேர்ந்த ஒரு மெமரி தொகுப்பு நமக்குள்ள இருக்கு. நமக்குள்ள இப்படி வர்ற ஒரு எண்ணத்தை இந்த மெமரியை வச்சு திங்க் பண்றதுக்கு பேர் தான் என்னங்க, திங்கிங். நம்முடைய எஃபோர்ட் இல்லாம நேச்சுரலா வர்றதுக்கு பேர் தாட்டு. வந்த தாட்டு மேல என்னுடைய முயற்சி வச்சு திங்க் பண்றதுக்கு பேர் என்னங்க, திங்கிங். ரெண்டு சொன்னோம் இல்லையா, உடல் இயக்கத்துல ரெண்டு சொன்னோம் இல்லையா, ஒன்னு நேச்சுரலா இன்வாலண்ட்ரியா செயல்படுது அகோர்ப்பு இயக்கம், வாலண்ட்ரியா நான் என்னுடைய நாலேஜ் அறிவை பயன்படுத்தி எனக்கு தேவையானதை செய்துக்கிறேன் அப்படின்னு சொன்னேன். இது வந்து உடல் இயக்கம். அப்படி சேம் அப்படியே மன இயக்கத்துக்கு போனோம்னா, என்னுடைய முயற்சியே இல்லாமல் எனக்கு எண்ணமும் ஃபீலிங்ஸும் நேச்சுரலா எனக்குள்ள வெளிப்பட்டுகிட்டே இருக்குது. அது வந்து என்ன கேட்டுட்டுலாம் வர்றதில்லை, இன்னது வரலாமா, இவ்வளவு அருவறுப்பா வரலாமா, மோசமா வரலாமா, அதெல்லாம் எதுவுமே கேட்கறது இல்லை. என்ன ஃபீலிங்ஸ் வர்றதுங்கிறது வந்த வாட்டி தான் தெரியும். ஃபீலிங்ஸுக்கு முன்னாடி ஃபீலிங்ஸ் உணர்வுகள்ங்கிறது காமன், கோபம் பயம் வெறுப்பு காம் என்ன கூட இருக்கட்டும், இது எல்லாமே வெளிப்பட்ட வாட்டி தான் எனக்கு இப்படி வந்திருக்குதுங்கிறத நம்மளால ஃபீல் பண்ண முடியும். வருவதற்கு முன்னாக எனக்கு இது வரும் அப்படின்னு சொல்ல முடியாது. சரி, இப்படி ஏற்படுற ஒரு எண்ண உணர்வுகளை நம்மால் தொடர்ந்து நீடிக்க முடியுமா? முடியாது.
மாற்றி அமைக்க முடியுமா? முடியாது. அகற்றத்தான் முடியுமா? முடியாது. நாம் ஏதாவது செய்துகிட்டு இருக்கிறதுனாலதான் அது உயிர் வளர்ந்துட்டு இருக்கு. எப்ப நம்மால இந்த இயக்கத்துல இப்ப போய் நீங்க ஹார்ட் பீட்டு லங்ஸ் கிட்டு சண்டை போடுவீங்களா? ஏன் போட மாட்டீங்க? அது உங்க பேச்ச கேட்காது. அதுகிட்ட சண்டை போடுறது வேஸ்ட்னு உங்களுக்கு தெரியும். அதை போல உங்களுடைய என்ன உணர்வுகளோடு நீங்கள் வந்து ஏன் எனக்கு இப்படி வந்துச்சு, எனக்கு இப்படி ஒரு எண்ணங்கள் வரலாமா, எனக்கு இப்படி ஒரு உணர்வு தோன்றலாமா, இவ்வளவு கேவலமான ஒரு ஃபீலிங் வருது, இவ்வளவு அசிங்கமான ஒரு எண்ணம் வருது, அருவருக்கத்தக்க இப்படி ஒரு உணர்வு வருது, இது நல்லா இருக்கா, நம்மளை பத்தி என்ன நினைப்பாங்க அப்படின்னு உங்களுக்குள்ளேயே தோண்டிக்கிட்டு பாருங்க. இந்த எண்ண உணர்வுகளுக்கு நீங்க வந்து அது வந்து நேச்சுரல் அப்படின்னு சொல்றாங்க. அக உறுப்புகளுடைய ஃபங்க்ஷன் போல அதுல நமக்கு எந்த வேலையும் இல்லை. நம்மளால அந்த எண்ண உணர்வை மாற்றி அமைக்கிறதோ நீடிக்கிறதோ எதுவுமே சம்பந்தம் செய்ய முடியாது. சரி, அப்படித்தான் தோன்றுகிற அந்த எண்ண உணர்வு வந்து பெர்மனண்டா நம்ம கிட்டே தங்கிருமா? கிடையாது. ஒரு எண்ண உணர்வின் ஆயுள் அரை வினாடி நேரத்துல 60 ஒரு பங்கு அப்படின்னு நாம சொல்ல யார் சொல்றாங்க? சயின்டிஸ்ட் நிறுவனம் பண்ணிருக்காங்க அப்படிங்கிறது ஒரு ஃபிராக்ஷன் ஆஃப் செகண்ட்ஸ். இந்த ஃபிராக்ஷன் ஆஃப் செகண்ட்ல 60 தான் ஒரு எண்ண உணர்வின் ஆயுள் அப்படின்னு சொல்றாங்க. அப்ப என்னன்னு கேட்டீங்கன்னா, சனத்துக்கு சனம் அடுத்த எண்ண உணர்வு வந்து நேச்சுரலா என்ன ஆயிட்டு இருக்குதுங்க, சேஞ்ச் ஆயிட்டு இருக்குது. அது வந்து ஒரு இன்வாலண்டரி ஆக்ஷன், நம்முடைய கட்டுக்குள் இயங்காத ஒரு இயற்கையின் இயக்கம். அதை நம்ம வந்து டீல் பண்ணவே முடியாது. இப்ப நம்ம காத்தை டீல் பண்ண முடியுமா? பூமியை டீல் பண்ண முடியுமா? சூரியனை டீல் பண்ண முடியுமா? இதெல்லாம் ஒண்ணுமே பண்ண முடியாது. அதெல்லாம் நேச்சுரல் ஃபங்க்ஷன் சொல்லுவோம். அதே அடிப்படையில தான் நம்ம மன இயக்கமும் செயல்படுகிறது அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும். இதை நல்லா புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு ஒரு பெரிய வெயிட் குறைஞ்சிடும். இன்னையில இருந்து நீங்க தேவையில்லாம இதுகாலும் நீங்கள் சுமந்து கொண்டிருந்த இந்த எண்ண உணர்வுக்கு நானே பொறுப்பு, நான் சரியில்லை, எனக்கு இப்படி என்ன வரலாமா, இவ்வளவு நெகட்டிவ், எத்தனையோ பாடுபட்டீங்க பாருங்க, அத்தனையும் தூக்கி எறிஞ்சிடலாம். அதுக்கெல்லாம் நாம ரெஸ்பான்சிபிள் எடுத்துக்க வேண்டிய அவசியமே இல்லை. உங்க ஹார்ட் பீட்டுக்கு நீங்க ரெஸ்பான்ஸ் எடுத்துக்குவீங்களா? உங்க லங்ஸுக்கு ரெஸ்பான்ஸ் எடுத்துக்குவீங்களா? அது மாதிரி இப்படி நேச்சுரலாக ஏற்படுகிற, நம்முடைய முயற்சி இல்லாமல் நமக்குள்ள தாமாக வெளிப்படுகிற எண்ண உணர்வுக்கு நம்ம எந்த விதமான ரெஸ்பான்சிபிளும் எடுத்துக்க வேண்டிய அவசியமே இல்லை அப்படின்னு சொல்லி நீங்க புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா போதும். இது வந்து முதல் பார்ட். இன்னொன்னு, மனதின் இரண்டாவது ஃபங்க்ஷன், உடல்ல சொன்னோம் இல்லையா, நாமா செயல்படுறது. இப்ப நேச்சுரலா வந்த இந்த ஒரு தாட்டு அல்லது உணர்வு மேல நமதுடைய எஃபோர்ட்டை வச்சு பங்களிப்பை கொடுக்கறது, எஃபோர்ட்டை கொடுத்து சிந்திக்கிறதுக்கு பேர் தான் என்னங்க, திங்கிங். அதுக்கப்புறம் வந்து அது ஆக்ஷனாக கன்வெர்ட் ஆகுது. புரியுதுங்களா? காத்தால தூங்கி முடிச்சிருந்து இரவு படுக்கிறதுல என்னன்னு கேட்டீங்கன்னா நமக்கு வேலை, நமக்கு இயற்கையா நம்முடைய எஃபோர்ட் இல்லாமல் நமக்குள்ள ஒரு எண்ணம் வெளிப்படும். நிறைய எண்ணங்கள் வெளிப்பட்டுக்கிட்டே இருக்கும். அந்த வெளிப்பட்ட எல்லா எண்ணங்களையும் நம்ம சிந்திக்கிறதில்ல, அதே ஏதோ ஒரு சில எண்ணங்கள் எடுத்து சிந்திக்கிறோம். சிந்திக்கிற எல்லா எண்ணத்தையும் செயல்படுத்துறதில்ல, அதுல ஒரு சிலதை செயல்படுத்துறோம். இப்படி காத்தாலிருந்து ராத்திரிகள் வரலும் எண்ணம் சிந்தனை செயல் இதுதாங்க நடக்குது. அப்புறம் அது வந்து ரிசல்ட்னு நம்ம பார்க்கறோம். சமுதாயத்தால் அங்கீகரிக்கப்பட்டு நல்லதா இருந்தா கலர் தூக்கி சந்தோஷப்படுறோம். சமுதாயத்தால தவறு என்று அழைக்கப்படக்கூடிய வகையில ஏதோ ஒன்னா இருந்துச்சுன்னா தலையை தொங்கு போட்டு கில்ட் ஆகும். ரெண்டு வகையா தான் நம்ம நடக்குது. இதுதான் நமக்கு நடந்துட்டு இருக்காரு, ஒண்ணுமே இல்லை. திரும்ப திரும்ப இந்த சர்க்கிளா தான் நம்ம சுதந்திட்டு இருக்கிறோம். இதை நாம நல்லா புரிஞ்சுக்கணும் அப்படிங்கறத நம்ம சொல்ல ஒரு விஷயம். இப்ப வந்து உடல் ரெண்டு வகையில செயல்படுது, மனம் இரண்டு வகையில செயல்படுதுன்னு சொன்னோம். இருந்தாலும் இந்த மனசோட இயக்கத்தை இன்னும் கொஞ்சம் நுட்பமா பாத்துக்கலாம். இப்போ நீங்க வந்து இந்த மீட்டிங் கேட்டுட்டு இருக்கிறீங்க, இல்ல சும்மா வீட்டுல உட்காந்துருக்கிறீங்கன்னு வச்சுக்கிறீங்க, உங்களுக்கு எந்த எஃபோர்ட்டுமே இல்லாம நேச்சுரலா யானைய பத்தி ஒரு தாட் வருது. வருதுங்களா? நீங்க முயற்சியெல்லாம் இல்லை, நேச்சுரலா வந்துச்சு அந்த ஃபீல். வந்த உடனே உங்க மெமரி பேட்டர்ன் இருக்கு இல்லையா, நினைவு பகுதி, இதுல நீங்க வந்து யானைய பத்தி என்னென்ன ரெக்கார்டு சேவ் பண்ணிருக்கிறீங்க அப்படின்னா, நான் சர்க்கஸ்ல ஒரு முறை யானைய பார்த்தேன், கோயில்ல ஒரு முறை ஒரு யானையை பார்த்தேன், வைல்டு ஃபாரஸ்ட்ல ஒருக்க ஒரு யானையை பார்த்தேன், அந்த யானை குட்டை, இந்த யானைக்கு தந்த நீட்டம், இந்த யானை உயரம் அதிகம், இப்படி பல்வேறு ஒப்பீடுகள் நமக்கு இருக்கும். இப்ப இதெல்லாம் பார்த்துட்டு சரி, இருந்தாலும் யானையை பத்தி இன்னும் மேலும் தெரிஞ்சுக்கலாம்னு நம்ம யூடியூப்ல கூட போய் சர்ச் பண்ணலாம். இதையெல்லாம் தானா நடக்குதா? நானா செய்கிறேன். முதல்ல
நம்ம எஃபோர்ட் இல்லாம நேச்சுரலா யானைய பத்தி ஒரு தாட் வந்துச்சுங்களா அது மட்டும்தான் ரியல். மித்தது எல்லாம் என்னுடைய கான்ட்ரிபியூஷனை கொடுத்து மெமரியிலிருந்து நான் எடுத்து சிந்திக்கிறது, பிறகு அதை பத்தி செயல்படுத்தி பார்க்கணும்னா யூடியூப்ல போய் கூட என்னன்னு பாக்குறது சிந்திக்கிறது நம்ம போறோம். புரியுதுங்களா? புரிஞ்சுக்கிறதுக்காக சொல்ல ஒரு எக்ஸாம்பிள் மாதிரி இப்படித்தான் உடல்கிற பகுதியில ஒரு அடிப்படை ஆதாரமான ஒரு இயக்கம் இன்வாலன்ட்ரியா செயல்பட்டுக்கிட்டே இருக்குது. அதன் மேற்பரப்புல நமக்கு தேவையானதை செய்துக்கிற மாதிரி அறிவை பயன்படுத்தி ஒரு வேலையை உடல் இயக்கத்துல செய்துக்க முடியும். நம்மளா செய்யற வேலைங்கிறது ஒண்ணு இருக்குது, நம்மளுடைய கட்டுப்பாட்டில் இல்லாம நேச்சுரலா செயல்படுற இயக்கம்னு இருக்குது, அதுக்கு பேர் தாமாக செயல்படும் இயக்கம்னு சொல்றோம். நம்மளா செய்யற இயக்கத்துக்கு பேர் நாமாக செய்யும் இயக்கம்னு பிரிச்சுக்கலாம். புரிஞ்சுக்கிறதுக்காக சொல்றோம், ஒண்ணு வந்து நேச்சுரலா செயல்படுது, ஒண்ணு நம்முடைய முயற்சியினால செயல்படுது உடல்ல. அதே மாதிரி மனசுலயும் இரண்டு வகையான இயக்கம் இருக்குது. ஒன்று வந்து என்னுடைய முயற்சியே இல்லாமல் எனக்குள் எண்ணங்கள் உணர்வுகள்ங்கிறது நேச்சுரலா வெளிப்படுதுங்க, அது வந்து தாமாக நடைபெறக்கூடிய இயக்கத்தை சேர்ந்தது. இன்னொன்று நாமாக செயல்படுகிற இயக்கங்கிறது வந்ததை என்னுடைய அறிவு அதே நாலேஜ் பார்ட்டை வச்சு சிந்திச்சு செயல்படுறேன் இல்லையா, திங்க் பண்ணிட்டு எனக்கு வேணுங்கிற ஆக்ஷன் எடுத்துக்கிறேன், அங்கிருந்து இன்புட் எடுத்துதான் செய்யறோம், அதுக்கு பேரு திங்கிங் அப்புறம் ஆக்ஷன் சொல்ல சொன்னேன். புரியுதுங்களா? இதுவரை இப்படி வந்திருக்கிறோம். இப்ப பாத்தீங்கன்னா நம்ம அடுத்தது வந்து நம்ம எல்லாருமே ஆன்மீகத்துக்கு போயிருப்போம். நம்ம போன உடனே முதல்ல நமக்கு என்ன பண்ணிருப்பாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா ஒரு உடற்பயிற்சி ஒரு யோகாசன பயிற்சி கொடுத்துருப்பாங்க. கொடுத்த உடனே பாத்தீங்கன்னா நம்ம அவ்வளவு நாள் அந்த மாதிரி பண்ணிருக்க மாட்டோம். இப்போ யோகாசனம் எல்லாம் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா உடம்பு அப்படியே வெயிட்லெஸ்ஸாக டோட்டலாக ஒரு அப்படியே மிதக்கிற மாதிரி ஒரு ஃபீலிங்கு நமக்கு ஒரு ஒரு மாதம் ரெண்டு மாதத்தில் கொண்டு வந்துடுவாங்க. இப்போ ரிலாக்ஸேஷன்லாம் பண்ணோம்னா அப்படியே உடம்பே காற்றுல பறக்கிற மாதிரி நமக்கு ஒரு ஃபீலிங் இருக்கும், ரொம்ப சுகமான ஒரு ஃபீலிங்காக இருக்கும். இப்போ நாம் என்ன பண்ணோம், உடல் நிலையில் நாம் இதை வந்து உணர்றோம், உணராமலாம் இல்லை அந்த அனுபவத்தை நம்ம உணர்றோம். நாம் என்ன பண்ணிடுறோம், இதே அணுகுமுறையைத்தான் அவங்க அடுத்து இது உடலோட நிறுத்தலை மனசுக்கும் பயிற்சி கொடுக்குறாங்க. நாம் என்ன பண்ணுறோம், ஓ உடம்புல இப்படி ஒரு ஃபீல் கிடைச்ச மாதிரி மனசுலையும் நமக்கு இப்படி ஒரு நமக்கு ஃபீல் கிடைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சொல்லியிருக்கிற வழிமுறைகளை நாம் தொடர்ந்து வந்து பின்பற்றோம். புரியுதுங்களா? உடலுக்கு கிடைச்ச ரிசல்ட்டு மனசுக்கும் கிடைச்சிருன்னு சொல்லிட்டு நம்ம நம்புகிறோம். ஆனால் என்னன்னு கேட்டிங்கன்னா உடலுக்கு ஒரு விதமான அணுகுமுறை, மனதிற்கு வேறு வகையான அணுகுமுறையை கையாளும். ஆனா இதுவரையிலும் ஆன்மீக அமைப்புகள் அத்தனையும் எல்லாமே ஒரே மாதிரியான அணுகுமுறைகளை தான் கையாண்டு கொண்டிருக்கின்றன. அதுதான் அவங்க பண்ணிக்கிட்டு இருக்கிற ஒரு தவறுன்னு கூட அவங்க புரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறத நான் சொல்ல வரேன். என்னங்க இப்படி சொல்றீங்க அப்படின்னு நீங்க கேட்கறது எனக்கு தெரியுது. ரெண்டு விதமான அணுகுமுறையை பத்தி நம்ம பார்ப்போம், உடல் சமநிலை மனச்சமநிலை அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு இருக்கு. அது என்ன உடல் சமநிலை மனச்சமநிலை அப்படின்னா என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இப்போ நான் வந்து இந்த உடல்ங்கிறது வந்து கண்ணுக்கு ஸ்தூலமாக தெரியக்கூடிய பருப்பொருளின் இயக்கம் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ வந்து ஒரு தாம்பாளங்க சிம்பிளாக கற்பனை பண்ணிங்க, ஒரு தாம்பாளத்தில் நான் வந்து என்ன பண்ணுறேன், கோதுமையை ஒரு ரெண்டு படி ஒரு பெரிய பக்கா போட்டுறேன். அப்படின்னா அந்த தாம்பாளத்துல அது வந்து இப்படி ஒரு கூம்பு போல தோற்றத்துல நிற்கும். நிற்குமா? ஒரு தாம்பாளத்தை இப்படி கையில பிடிச்சிருக்கேன், சரி ஒரு தாம்பாளத்தை இப்படி கையில பிடிச்சிருக்கிறேன், இப்படி கூம்பு மாதிரி வந்து கொட்டினது வந்து அந்த தானிய நிற்குது. இதை சமன்படுத்த வேண்டும், சமநிலைப்படுத்தணும்னு வச்சுக்கோங்க. நான் என்ன செய்வேன், இந்த தாம்பாளம் இருக்குல்ல அதை இப்படி 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 இப்படின்னு கொஞ்ச நேரம் ரசிச்சுக்கிட்டு இருந்தோம்னா இப்படி கூம்பாக இருக்கிற அந்த கோதுமை அப்படியே தளர்ந்து அப்படியே அந்த தாம்பாளம் பூரா பரவி சமநிலை அடைந்து விடும் அப்படின்னா கரெக்டா? இதை நீங்க எல்லாமே உணர்ந்திருப்பீங்க. ஒரு தாம்பாளத்துல இப்படி தானியத்தை கொட்டி நம்ம இப்படி இப்படின்னு கொஞ்ச நேரம் அசைக்கிற போது அது வந்து சமநிலை அடைந்துடும். அதை போல உடலை அசைத்தால் உடல் சமநிலையை பெறும். புரியுதுங்களா? உடலுக்கு பயிற்சி கொடுத்து உடலை இயக்கினால் உடல் ஆரோக்கியம் பெறும். நமக்கு என்ன பண்ணிருக்கிறோம், இப்ப உடல் ஆரோக்கியம் பட்டுச்சா, நாம என்ன பண்றோம், இதே அணுகுமுறையைத்தான் மனசுக்கு எடுத்துடுறோம். மனசுக்கு இதே அணுகுமுறை சரி வருமா? இது வந்து பிசிக்கலா திடமாக கண்ணுக்கு தெரியக்கூடிய ஒரு வடிவம்,
மனம்ங்கிறது முழுக்க முழுக்க சூக்கும வடிவம், கண்ணுக்கு தெரியாத ஒரு வடிவம். இருந்தாலும் நாம வந்து இதை எப்படி புரிஞ்சுக்கிறதுங்கிறதுக்காக ஒரு தண்ணின்னு வச்சுக்கோங்க, ஒரு தண்ணி வாட்டர் வாட்டர் கண்டிஷன் இருந்துச்சுங்க. சேம் தாம்பால் எடுத்துக்கிறோம், ஓகே. சாம்பாளத்துல ஒரு 2 லிட்டர் தண்ணி ஊற்றுறோம் வச்சுக்கோங்க, 2 பக்கா போட்ட மாதிரி 2 லிட்டர் தண்ணி. இப்பொழுது தண்ணீர் வந்து இப்படி கூம்பு வடிவத்தில் நிற்குமா? முதல் கேள்வி. நிச்சயமா நிற்காது, அது தாம்பாளத்துல ஊத்தும் போதே பரவிதான் நிற்கும். இப்போ நான் வந்து கூம்பு வடிவில் இருக்கிற தானியத்தை நான் அசைச்சு சமநிலை செய்தேன். இப்போ மனதில் இருக்கிற வடிவம் தண்ணி இப்படி நிக்கல, தண்ணி வந்து தாம்பாளத்துல அப்படி அப்படி வேவரிங்கத்தான் இருக்குது. நான் வந்து இதுக்கு என்ன செய்யணும் சமன்படுத்துறதுக்கு? தாம்பாளத்தை இப்படி இப்படின்னு ஆட்டணுமா? நம்ம ஆட்டுறோம்னு வச்சுக்கீங்க, என்ன ஆகும்? தாம்பாளத்துல இருக்கிற தண்ணி ஏற்கனவே இருக்கிற அசைவை விட இன்னும் கண்ணா போனாலும் ஓவரா அசையும், கரெக்டா? இப்போ தண்ணி தாம்பாளத்தை அசைச்சு தானியத்தை சரி செய்தது போல தண்ணீரை அசைத்து சரி பண்ண முடியாதுங்கிறத நம்ம புரிஞ்சுக்கிறோம். சரி, தண்ணீர் அதை சரி பண்றது நம்ம என்னங்க பண்ணணும்? அடுத்த கேள்வி. தானியம் சமநிலை அடைந்ததை போல தண்ணீர் சமநிலை அடைவதற்கு நான் என்ன செய்ய வேண்டும்? தாம்பாளத்தை தொடர்ந்து அசைக்க வேண்டுமா? சொல்லுங்க, தொடர்ந்து அசைக்கணுமா? நான் எதுவும் பண்ண தேவையில்லை, சும்மா தாம்பாளத்தை கம்முன்னு வச்சுட்டோம்னா அசைகின்ற தண்ணீர் மொல்ல மொல்ல அசைவு குறைந்து சமநிலைங்கிறது இயற்கையா ஏற்படும். தானியத்தை சரி செய்தது போல நான் எந்த முயற்சியும் இருக்கு எடுக்க தேவையில்லை. நான் ஏதாவது முயற்சி சொன்னா இருக்கிற நிலையோட என்ன ஆகுங்க? இன்னும் மோசமா போயிட்டே இருக்கும், சமநிலைங்கிறது ஏற்படுறதுக்கு வாய்ப்பே அறவே இல்லாம போயிடும். இததான் சொன்னேன், திட பொருளுக்கு ஒரு மாதிரி, சமநிலைக்கு ஒரு அணுகுமுறை, திரவத்திற்கு வேறு மாதிரியான அணுகுமுறை. நாம ரெண்டையும் வந்து ஒரே அணுகுமுறை தான் எல்லாத்துக்கும் பொருந்தும்னு நினைக்கிறது தப்பு. தண்ணிக்கு ஒரு மாதிரி அணுகுமுறை, நிலத்துக்கு ஒரு மாதிரி அணுகுமுறை, காற்றுக்கு ஒரு மாதிரி அணுகுமுறை, ஒவ்வொன்றுக்கும் ஒரு மாதிரி இருக்கு. நாம அதுக்கு அதோட போய் அப்ரோச் பண்ணாதான் அதை சரியா செயல்படுத்த முடியும். இதை நம்ம முதல்ல வந்து நாம வந்து தப்பு விதமா புரிஞ்சிருக்கிறோம், அந்த மாதிரியான கான்செப்ட் இல்லைங்கிறத நம்ம முதல்ல புரிஞ்சுக்கணும். உடலை அசைத்தால் உடல் பலம் பெறும், மனம் அசையாமல் இருந்தால் மனம் பலம் பெறும். மனசை அசைக்க சொல்லி சொல்லலை, உடல் அசைந்தால் உடல் பலம் பெறும், மனம் அசைந்தால் அமைதி உருவம் கூட வச்சுக்கலாம், இருக்கிற விட மோசமா போயிடும். ஸோ மனசை வந்து அசைக்காம அது போக விட்டு வெகு சீக்கிரத்துல என்ன ஆயிடுங்க? தாம்பாளத்தை அசைக்க தேவையில்லை, வெகு சீக்கிரத்துல என்ன ஆயிடும்? அது செட்டில்மெண்ட் ஆகிவிடும். இப்போ வந்து நாம் வந்து 2 விதமான விஷயத்த பார்த்தோம், ஒரு அணுகுமுறையை புரிஞ்சுக்கிறதுக்கு சொல்றோம். காலங்காலமாக என்ன அணுகுமுறை இங்க கொடுக்கப்பட்டிருக்குது? திடப்பொருளுக்கு இப்படி கூம்பான வடிவத்தில் அசைச்சு சரி பண்ற அடைதல்ங்கிற அதே அணுகுமுறை தான் இன்னைக்கு வரையிலும் எல்லா ஆன்மீக அமைப்புகளும் கூறிக்கொண்டு வந்துட்டு இருக்குங்க. நீங்க எந்த வேணும்னா எடுத்து பாருங்க, ஏதோ ஒரு பயிற்சி, தாம்பாளத்தை ஆட்டுற மாதிரி ஏதோ ஒரு மனசுக்கு ஒரு பயிற்சி கொடுத்து ஆட்டி தானியத்தை சரி செய்வது போல என்னுடைய மனதை எதையோ ஒன்ன பண்ணி ஆட்டி சரி பண்ணிடலாம்னு பயிற்சி முயற்சிகளை ஈடுபட்டு கொண்டிருக்கின்றன. ஆனா பொருள் வந்து தானியம் இல்லை, புரியுதுங்களா? பொருள் வந்து தானியம் இல்லை, தண்ணீர். இதை ஆட்டுறதுனால இருக்கிற நிலையை விட மோசமாக போகும்போது ஒருபோதும் சமநிலை என்பது ஏற்படுவதற்கு வாய்ப்பே இல்லை அப்படிங்கிறத நம்ம முதல்ல தெளிவா புரிஞ்சுக்கணும். இதுதான் நம்ம புரிஞ்சிக்க வேண்டிய கோர் மெசேஜ். தவறான ஒரு அணுகுமுறையில எத்தனாயிரம் தடவை நீங்க முயற்சி செஞ்சாலும் அத்தனை முயற்சியும் தப்பாக தான் போகும். ஒரு விஷயத்தை சரியான அணுகுமுறையில் அணுகும் போது மட்டும்தான் அதற்கு தேவையான சரியான தீர்வு கிடைக்கும், இல்லைன்னா கிடைக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை. நீங்க ஒரு பூட்டுக்கு தப்பான சாவி எத்தனாயிரம் தடவை போட்டு திறந்தாலும் பூட்டு திறக்குமா? அதுக்கான சரியான கீ போட்டு திறந்தா மட்டும்தான் திறக்க முடியும். அது மாதிரி ஒரு விஷயத்தை எவ்வாறு கையாள வேண்டும் என்ற சரியான அணுகுமுறையை கையாளாமல் தவறாக கையாளும் போது சரியான தீர்வு கிடைப்பதற்கு வாய்ப்பே இல்லை. இப்படித்தான் இதுவரை ஆன்மீகத்துக்கு சொல்லப்பட்டிருக்குது. அதுல இருந்து முற்றிலும் மாறுபட்ட ஒரு கோணத்துல சிந்திச்சவர்தான் பகவத்கீதை. சும்மா இல்ல, ஆன்மீகத்திலேயே ஒரு மிகப்பெரிய ரெவல்யூஷன். இதுவரையிலும் இந்த மாதிரி கிடையவே கிடையாதுங்க. ஃபர்ஸ்ட் டைம் மனோ இயக்கத்தை மனோ தத்துவ டாக்டரால கூட இப்படி கண்டுபிடிச்சிருப்பாரு. மனோ தத்துவ டாக்டர் எத்தனையோ புக்ஸ் எத்தனையோ படிச்சிருக்கலாம்,
ஆனா மனோ இயக்கத்தை பத்தி அவங்களால முழுமையா தெரிஞ்சுக்க முடியுனா முடியாது. இந்த அண்டர்ஸ்டாண்டிங் வந்தா மட்டும்தான் தெரிஞ்சுக்க முடியும். எத்தனை பேர் மனநல பாதிக்கப்பட்டவங்களா நம்மளால இந்த அண்டர்ஸ்டாண்டிங்ல இருந்து அவங்களை விடுதலை பண்ணி இருக்க முடியுது. 20-30 வருஷம் மாத்திரை சாப்பிட்டவங்கலாம் குறைச்சிருக்கோம். இது நடைமுறை உண்மை நாம சந்திச்சது. அதாவது அந்த மனதோடைய நுட்பத்தை அந்த இயக்கம் எப்படி செயல்படுதுங்கிறத நீங்க புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா உங்களை கிளியரா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். அடுத்து உங்களுக்கு ஒரு கதை, மறுபடியும் கதையா அப்படின்னு நினைக்க வேண்டாம். ஒரு கதையை சொல்லிட்டு ஒரு ரெண்டு எக்ஸ்பிரிமெண்ட் முடிச்சு நம்ம கிளாஸ் கம்ப்ளீட் பண்ணிக்கலாம். என்ன கதை அப்படின்னு கேட்டா, எதுக்கு இப்படி நம்ம சொல்றோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, மனதின் இயக்கம் உங்களுக்கு கட்டுப்பட்டது இல்லைங்கிறத உங்களுக்கு பல்வேறு கோணங்கள்ல விளக்குறேன். உடல் இயக்கத்தை சொன்னேன், மனோ இயக்கத்தை சொன்னேன், இப்ப உடல் சமநிலை மனஞ்சன சமநிலைன்னு ரெண்டு விஷயத்த சொன்னேன். இப்போ ஒரு டாக் ஸ்டோரி சொல்றேன், வேட்டை நாய் கதையின் பேர். கதையை கொஞ்சம் கூர்ந்து கவனிக்கணும், இதுல கேள்விகள் கேட்ப, நீங்க சரியான பதில சொல்ல, புரியுதுங்களா? கவனிக்காம விட்டீங்கன்னா உங்களால சரியான விடைய சொல்ல முடியாது. சோ ரொம்ப கவனமா இந்த கதையை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுங்க, அப்பதான் உங்களுக்கு என்ன சொல்ல வரங்கிறது புரியும். சரியா? ஒரு பேரரசன் இருந்தான். ராஜானே அப்படி இருப்பாங்க, நல்ல சொபிசிகேஷனா கம்ஃபோர்ட்டா இருக்கிறான். ஓகேங்களா? அவனுக்கு எந்த குறைச்சல, அவனுக்கு என்ன இருக்கும், அவனுக்கு எல்லாமே மிதமிஞ்சிதானே கிடக்குது. ஸோ அவன் இருப்பான். அவனுடைய பொழுதுபோக்கு என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஹண்டிங், வேட்டையாடுதல் தான் அவனுடைய பொழுதுபோக்கு. ராஜா மின்ன நம்மள மாதிரி என்ன போய் இப்போ உழைக்க போறாரு, ஏகப்பட்ட இது கிடக்குது, ஹண்டிங் தான் அவருடைய பொழுதுபோக்கு. சரி, என்ன பண்றாரு, சரின்னு சொல்லி வேட்டைக்கு போறாரு. போகும்போது வேட்டைக்கு நாயை கூட்டிட்டு போவாங்க, இது வழக்கம், ராஜாக்களுடைய வழக்கம். அப்போ வந்து ஒரு ஒரு நாயை வேட்டைக்கு ஒரு நாயை கூட கூட்டிட்டு போறாரு. போயிட்டு அங்க போய் அந்த ஃபாரஸ்ட்ல ஒரு மானுக்கு குறி பாக்குறாரு. வில்லு அம்பு எல்லாம் வச்சு ஷார்ப்பா முழு ஃபோக்கஸும் வந்து மானை அட்டாக் பண்றதுக்கு நல்லா நானை வச்சு அப்படி இழுத்து ஃபுல் ஃபோக்கஸ்ல, அதாவது அவருடைய கவனம் வந்து வேற எங்கேயுமே இல்லை, மானை குறி வச்சு அடிக்கணுங்கிற ஒரே எய்ம்ல ஃபுல் ஃபோக்கஸா இருக்கிறார். இந்த சந்தர்ப்பத்துல மரத்து மேல இருந்து ஒரு கொடிய விஷப்பாம்பு அப்படியே கீழே இறங்கிட்டு இருக்கு. ராஜாவோட முழு கவனமும் மானை குறி வைப்பதிலே இருந்ததுனால மேல இறங்குற பாம்பு வந்து ராஜா கவனிக்க தவறிட்டார். தற்செயலா அந்தாட வந்த வேட்டைனா இதை கவனிச்சிருச்சு. ஓ, ராஜாவுக்கு ஆபத்து. ஒரே ஜம்ப் ஜக் அடிச்சு அந்த பாம்பை தள்ளி விட்டுட்டு வேட்டைனா அந்தாண்ட ஏறி குதிச்சிருச்சு. ராஜாவுக்கு ஏன்னா ஒரு கவனிச்சுக்கிட்டு ஷார்ப்பா கவனிச்சுட்டு இருக்காரு, திடீர்னு அதுக்கு மேல ஒரு சவுண்ட் வந்து அவங்க அதை நிலை குழஞ்சு போடுவாங்களா, அந்த மாதிரி டகால்னு ஷேக் ஆகி என்னடான்னு சொல்லிட்டு பாக்குறாரு. ஓஹோ, பாம்பு, இந்த கொடிய விஷப்பாம்பு வந்து இருக்குது, இந்த வேட்டை நாயை தள்ளி நம்மளை வந்து காப்பாத்தி இருக்குது அப்படிங்கிறத ராஜா ஃபீல் பண்ணிட்டாரு. இது மாதிரி அந்த வேட்டையாடுதல் நிகழ்வுல ஒரு 2-3 சம்பவங்கள ராஜாவுடைய சிக்கலான சூழ்நிலைகள்ல அந்த வேட்டை நாய் அவரை வந்து காப்பாத்தி கூட்டிட்டு வந்தது. ராஜாவுக்கு அந்த நாய் மேல ஒரு இனம் புரியாத பாசம், ஒரு நன்றி உணர்வு, எப்படிலாம் இந்த ஜீவன் நம்மளை காப்பாத்தி இருக்குது அப்படின்னு ரொம்ப ஃபீல் பண்றாரு. சரின்னு சொல்லிட்டு ஊருக்கு கூப்பிட்டு வந்துட்டு அரண்மனைக்கு வந்த வாட்டி ஒரு டீமை கூப்பிடுறாரு. எப்பா இந்த வேட்டை நாய்க்கு ஃபுல் எஃபோர்ட் ட்ரைனிங் கொடுக்குறீங்க, ஒரு நல்ல டீம் அமைச்சு பக்காவா சொல்லி கொடுங்க அப்படின்னு சொல்றாங்க. நாய்க்கு ஏற்கனவே கொஞ்சோண்டு மதிநுட்பமான நாய், அதுக்கு வந்து ஏகப்பட்ட எஃபோர்ட் சொல்லி கொடுத்த உடனே நாய் வந்து நல்லா கிராஸ் பண்ணிச்சு. நம்மெல்லாம் பாகுபலி படம் பார்த்துருக்கோம்ல, அதுல வந்து வியூகம் அமைச்சு எதிர்நாட்டை வேட்டையாடுவாங்கல்ல, அதாவது வேள் வியூகம் கத்தி வியூகம்னா நீங்க படிச்சிருப்பீங்க, பார்த்துருப்பீங்க அந்த படத்துல, ஒரு 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 பிளான் போட்டு எதிர்நாட்டை எப்படி அட்டாக் பண்றது, அந்த மாதிரி அளவுக்கு அந்த நாய்க்கு சொல்லி கொடுத்துட்டாங்க. அந்த நாய் பயங்கர என்ன சொல்லுவாங்க, பெரிய மண்டகாரம் அப்படின்னு சொல்லுவாங்க, இல்லை நாலேஜ் பர்சன், அந்த மாதிரி அந்த நாய் வந்து பயங்கர பிரில்லியன்ட் மோர் பிரில்லியன்ட் ஆயிடுச்சு. பல நாடுகள்ல போய் வெல்ற அளவுக்கு கிட்டத்தட்ட ஒரு தளபதியோட ஸ்தானத்துக்கு அந்த நாய் வந்துருச்சு. அப்புறம் இப்படி போயிட்டு ராஜா கண்ணில் சிக்னல் பண்ணாருன்னா இது போய் ஒருத்தர் தூக்கிட்டு வந்தோம், அந்த அளவுக்கு ஒரு பவர்ஃபுல்லான இதாகிடுச்சு. ராஜா வந்து ராஜாவுக்கும் ராணிக்கும் திருமணம் முடிஞ்சு 25வது வெட்டிங் ஆனிவர்சரி வருது, திருமண நாள். ராஜா வந்து சஸ்பென்ஸா ராணியை சர்ப்ரைஸ் பண்ணணுங்கிறதுக்காக ஒரு கண்ணாடி மாளிகையை கட்டி கொண்டிருக்கிறார், யாருக்கும் தெரியாம கட்டிட்டு.
இந்த நாய் தான் பயங்கர பிரெயின் இல்லையா, இன்டெலிஜென்ட்ல மோர் இன்டெலிஜென்ட். ஸோ என்ன ராஜா பண்றாரு அப்படின்னு தெரிஞ்சுக்கணுங்கிற ஒரு ஆர்வம் மிகுதியில அந்த கண்ணாடி மாளிகைக்குள்ள யாருக்கும் தெரியாம எகிரி பூச்சி என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம்னு போயிடுது. அங்கிருந்த காவலாளிகள் சரி வேலை முடிஞ்சிருச்சு நாளைக்கு பார்த்துக்கோன்னு சொல்லி கண்ணாடி மாளிகை லாக் பண்ணிட்டு வெளியே வந்துடுறாங்க. கண்ணாடி மாளிகைக்குள்ள வேட்டை நாய் மட்டும் இருக்குது. ஒரே ஒரு விஷயம், வேட்டை நாய் இது வரையிலும் கண்ணாடியை தன் வாழ்க்கையில் சந்தித்தது கிடையாது. இதை நீங்க நல்லா புரிஞ்சுக்கணும். உள்ள போன வேட்டை நாய்க்கு ஒரே டென்ஷன். ஏன் அப்படின்னு பாத்தீங்கன்னா திருமண பக்கம் பூரா வேட்டை நாயா இருக்கு. நாய்க்கு அவ்வளோ எமோஷன். நாம ஒண்ணுதான் தளபதி ரேஞ்சுக்கு இருந்த மாதிரி இருந்தா ராஜா இவ்வளவு வேட்டை நாய் வச்சுக்கிறாருன்னு அதுவோ மைண்ட்ல ஏகப்பட்ட சிந்தனை ஓட்டம் என்ன ஓட்டம் கட்ட கட்டன்னு ஓடுது. நாய் குலைச்சா அத்தனையும் குலைக்குது. நாய்க்கு இன்னும் பயங்கர காண்டாயிடுது. என்னடா இவ்வளோ இதா வச்சிருக்காருன்னு சொல்லிட்டு தன்னுடைய ஒட்டுமொத்த அறிவாளித்தனம் அத்தனத்தையும் உபயோகப்படுத்தி அத்தனை நாயும் பார்த்து கொலை 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 கொலைன்னு கொலைச்சி கொலைச்சி தள்ளு. கண்ணாடி கிட்ட போனா எல்லா நாயும் கிட்ட வரும். நாய்க்கு திருமண பக்கம் எல்லாம் வேட்டை நாயா இருக்குது. ரொம்ப டென்ஷன் ஆகி இது முழு எஃபர்ட்டை போட்டு கத்து கத்துன்னு கத்தி பார்க்குது. கத்தி தொண்டை கிழிஞ்சதை தான் மிச்சம். ஒரு கட்டத்துக்கு மேல இதனுடைய அத்தனை முயற்சியும் தோல்வியுறுகின்றன. ஃபெயிலியர், ஒன்றும் பண்ண முடியல. அப்படியே வந்து கத்தி 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 மயங்கி தொப்புன்னு அன்கான்சியஸுக்கு போய் உழுவுது. கிட்டத்தட்ட ஒரு 1.5-2 மணி நேரத்துக்கு அன்கான்சியஸ். அதால எதுவுமே பண்ண முடியல. ஒரு 2 மணி நேரம் கழிச்சு மெல்ல மெதுவாக கண் முழிச்சு பார்த்தது. கண் முழிச்சு பார்த்தா வேட்டை, அதாவது என்ன நினச்சா இந்நேரம் எல்லா நாயும் நம்மளை க்ளோஸ் பண்ணியிருக்கோம் அப்படின்ட்டு அதுவாகவே நினச்சிக்கிச்சு. மெல்ல கண் முழிச்சு மெதுவாக பார்த்தா கணல தெரிய அத்தனை நாயும் அப்படியே மெதுவாக கண் முழிச்சு பார்க்குது. நாய்க்கு ஒரே அப்போதான் வந்து நாய் வந்து எமோஷ்னல்லேருந்து ஒரு நிதானத்துக்கு அப்போதான் வந்துருக்குது. ஏன்னா தன்னை மாதிரி நிறைய வேட்டை நாய் வச்சிருக்கிறாங்க, எல்லாமே நம்மளை அட்டாக் பண்ணுது இப்படின்னு அதுவா பல கற்பிதங்களை நினைச்சு கொண்டு கத்தி தன்னுடைய எனர்ஜி ட்ரைன் அவுட் ஆகி மயங்கி போய் விழுந்துச்சு. இப்பதான் நிதானத்துக்கு வந்துருக்குது. ஓஹோ இது வந்து அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் நிதானத்துக்கு வந்து கவனிக்க தொடங்குது. கொஞ்ச நேரம் கவனிச்சு தான் பார்க்கும்போது தெரியுது இப்படி நடந்து பார்த்தா அதுவும் நடக்குது, இப்படி நடந்து பார்த்தா அதுவும் நடக்குது. ஓ நாம என்ன பண்றோமோ அதை அப்படியே இங்க ரிஃப்ளெக்ட் பண்ணுது அப்படிங்கிறத நாய் கொஞ்ச நேரம் கழிச்சு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுச்சு. பண்ணதோட இல்லாம சரி இருந்தாலும் கொஞ்சம் குழச்சி நம்ம பார்த்துக்கோன்னு சொல்லி ரெண்டு குழச்சி குழச்சி பார்க்குது. இது என்ன செய்தோ கண்ணாடியில் இருக்கிறது அப்படியே பிரதிபலிக்குது அப்படிங்கிறது புரிஞ்சிச்சு. இது ஒண்ணு மட்டும் இல்லை, இந்த ரூம்ல தெரியற அத்தனை பிரதிபலிப்பும் நம்ம ஒன்னோடைய பிரதிபலிப்பு தான் அப்படிங்கிறதையும் வேட்டை நாய் புரிஞ்சிச்சு. கத்தி கத்தி குழச்ச வேட்டை நாய் இப்ப கத்துறத டோட்டலா நிப்பாட்டிடுச்சு. இனி கத்தி பிரயோஜனம் இல்லை அப்படிங்கிறத தனக்குள்ள உணர்ந்துச்சு. இனி கத்துறது வேஸ்ட் அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டு நேராக போய் கேட்டு எங்கப்பா அப்படின்னு சொல்லி அங்கே போய் கம்முன்னு படுத்துக்கிச்சு. கதை கேட்டிருப்பீங்க, கதை நல்லா இருந்துச்சா? ரைட். இப்போ மொத்தம் இதில் வந்து ஒரு 4-5 கேள்வி, அதுக்கெல்லாம் நீங்கள் பதில் சொன்னீங்கன்னா நீங்களே இப்போ இந்த வினாடியே என்னங்க நீங்கள் அத்தனை பேரும் கிளியர், உங்களுக்கு எல்லா விஷயமும் புரிஞ்சு போச்சுன்னு அர்த்தம். ஓகேவா? சரிங்களா. வேட்டை நாய் யார், கண்ணாடி மாளிகை என்பது எது, கண்ணாடியில் தெரியும் பிரதிபலிப்பு என்பது என்ன, வேட்டை நாய் என்ன கண்டுபிடிச்சிச்சு, வேட்டை நாய் ஏன் லாஸ்டா கேட்டுக்கிட்ட போய் அமைதியா உட்காந்துச்சு, இந்த 5 கேள்விகளுக்கும் நீங்கள் விடை கண்டுபிடித்தால் இந்த வினாடியே நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டிய மனதி நீக்க நுட்பத்தை புரிந்து கொண்டதற்கு சமம். ஓகேவா? இது டே கிளாஸா இருந்தா நாங்க கை தூக்கி இருக்காங்க. இதே மாதிரி நீங்க பதில் சொல்ற விரும்புறீங்களா இல்ல என்னன்னு தெரியல, எதுக்கு ஆன்சர் யூஸ் பண்ணிருக்கீங்க? அவரது எப்பவுமே கை தூக்கி வச்சிருக்காரு. அப்படியா? சரி 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 சரி. அதனால என்னன்னு கேட்டீங்கன்னா இது நாங்க கேம்ப்னா இருந்தா டைரக்டா க்வெஸ்சன் ஆன்சர் மாதிரியே கொஞ்சம் கேட்போம். இதுக்கு நமக்கு அவ்வளவு தூரம் நேரங்கள் இல்லை அப்படிங்கறதுனால நம்ம டைரக்டாவே ஆன்சர் சொல்லிட்டு போயிடுறேன்.
பிறகு நம்ம கேள்வி பதில் செக்ஷன் நாளைக்கு வைப்போம். அதுல நம்ம இது சம்பந்தமா மேற்கொண்டு நீங்க உங்க கேள்வி எல்லாம் சேர்த்தி வைங்க, நாம அது சம்பந்தமா டிஸ்கஸ் பண்ணிக்கலாம். சரிங்களா? வேட்டை நாய் என்பது வேறு யாரும் இல்ல, நம்ம தாங்க வேட்டை நாய். சரிங்களா? கண்ணாடி மாளிகைங்கிறது வேற எதுவும் இல்லை, என்னுடைய மனம்தான் கண்ணாடி மாளிகை. கண்ணாடியில தெரிகிற பிரதிபலிப்பு என்பது வேட்டை நாய் ஒன்னோட பிரதிபலிப்பு தான் அந்த நூறா தெரிச்சு இல்லையா. மனதில் எனக்கு ஏற்படுற நேச்சுரலாக ஏற்படுகிற அத்தனை எண்ண உணர்வுகளும் வேற என்னங்க எனக்கு ஏற்படுறது தாங்க. ஓகேங்களா? அதுக்கு நான் எந்த வேலையும் கண்ணாடி திரையில பிரதிபலிப்புக்கு நாம ஏதாவது வேலை செய்யணுமா? கண்ணாடியில வேட்டை நாய்கிட்ட நம்ம சண்டை போடணுமா? சண்டை போடுறது வேஸ்ட்னு வேட்டை நாய் புரிஞ்சுக்கிச்சு. அது மாதிரி என் மனதில் வர்ற எண்ண உணர்வுகளை நான் சரி பண்ணணும்னு நான் எடுக்கிற முயற்சியிலிருந்து நான் விடுபட்டேன்னா நான் சைலண்ட் ஆயிடலாம். புரியுதுங்களா? வேட்டை நாய் கண்டுபிடிச்ச மாதிரி எனக்குள்ள என்னுடைய எண்ண உணர்வுகளை நான் நிர்வாகம் செய்ய தேவையில்லை அப்படிங்கிறத கண்டுபிடிச்சிட்டா நான் சைலண்ட் ஆயிடலாம். புரியுதுங்களா? இதை புரிந்து கொண்டு கடைசியா போய் ஏன் கேட்டுக்கிட்ட உட்காந்துச்சு அப்படின்னா, இனி நம்ம வெளியில் நமக்குள்ள சண்டை போடுறது அர்த்தமற்றது அப்படிங்கிறத வேட்டை நாய் புரிஞ்சிருச்சு. குலைக்கிறது வேஸ்ட். கண்ணாடியை பார்த்து குலைச்சி ஏதோ புரோஜனம் உண்டா? எனக்குள்ளேயே நான் சண்டை போட்டுக்கிறதுனால எந்த புரோஜனமும் இல்லை. அதுக்கு பேரு சுய முரண்பாடு, செல்ஃப் டார்ச்சர்னு சொல்லுவாங்க. உங்களுக்குள்ளேயே நீங்க உங்களை செல்ஃப் டார்ச்சர் பண்ணிக்கிறதுனால என்ன யூஸ்? ஒரு புரோஜனமும் இல்லை. கெமிக்கல் ரியாக்ஷன் ஆகி நீங்க தான் வேணா போவீங்க. அந்த மாதிரி வேட்டை நாய் புரிஞ்சிச்சு. நாமளும் அந்த மாதிரி மனோ இயக்கம் நமக்கு கட்டுப்பட்டது இல்லை, என்ன உணர்வுகளை நம்மளால நிர்வாகம் பண்ண முடியாது அப்படின்னு நீங்க நம்ம புரிஞ்சுக்கிறோம். ஓகேங்களா? புரிஞ்சுக்கிட்டு கதவுங்கிறது திறந்தா வெளிப்புறத்துல எக்ஸ்டர்னல் வேர்ல்டுல வெளி உலகத்துல ஏதாவது வேலை இருந்தா செய்யலாம், இல்லைன்னா சும்மா இருக்கலாம். இவ்வளவுதாங்க. இதுதான் இந்த ஐந்து கேள்விகளுக்கான விடை. இப்போ நான் வந்து திரும்ப சம்மரைஸ் பண்ணி ஒருக்கா சொல்லிடுறேன். நாம் வந்து ரெண்டே ரெண்டு கருவிகளை வச்சு ஆரம்பித்தோம். ஒன்று உடல் மனம். உடலில் ரெண்டு வகையான இயக்கம், மனதில் ரெண்டு வகையான இயக்கம். அடுத்தது உடல் சமநிலை, மனச்சமநிலைனா என்னன்னு பார்த்தோம். அதுக்கப்புறம் வந்து இதுவரையிலும் ஆன்மீகத்தில் ஒட்டுமொத்த ஆன்மீகமே அடைதல் அணுகுமுறையை கையாளுகின்றன. பகவத்தையா தான் பிடித்திருக்கிற பிடியிலிருந்து விடுபடுதல் என்ற விடுதல் அணுகுமுறையை ஃபர்ஸ்ட் டைம், இதுதான் அவருடைய புதிய பரிணாமம். ஓகேங்களா? அப்புறம் வந்து வேட்டை நாயின்னு ஒரு கதை சொன்னேன். நான் இத்தனை சொன்னதிலும் பொருள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம் மனோ இயக்கம் நமக்கு கட்டுப்பட்டது இல்லை அப்படிங்கிறத நீங்கள வந்து பல்வேறு கோணங்களில் உங்களுக்கு விளக்கப்பட்டிருக்கு, வேற ஒன்றுமே இல்லை. அவ்வளோதான். இப்போ வந்து ஒரு ஸ்டூடெண்ட் கேட்குறாரு, சார் கதை சொன்னீங்க நல்லா இருந்தது, ரெண்டு மூணு இதை சொன்னீங்க, உடல் இயக்கம் மன இயக்கம் நீங்கள் பரவாயில்ல, உடல் சமநிலை மன சமநிலைன்னு சொன்னீங்க, கேட்கறதுக்கெல்லாம் நல்லா இருந்துச்சு. நான் ஒரு சயின்ஸ் ஸ்டூடெண்ட்டு, எக்ஸ்பிரிமெண்ட்டு எதாவது உண்டா அப்படின்னு கேட்குறாரு. நாம் அவருக்கு ஒரு எக்ஸ்பிரிமெண்ட்டும் கொடுத்துட்டோம்னாக்கா இன்னும் நல்லா புரிஞ்சுக்குவார், நீங்களும் புரிஞ்சுக்கலாம். மனோ இயக்கம் எப்படி செயல்படுதுங்கிறத ஒரு எக்ஸ்பிரிமெண்ட்டாக இப்போ நம்ம பார்த்துடலாம். பார்த்துருவோமா? போகலாமா? இது வந்து ஒரு கண்ணாடி டம்ளர். ஓகேங்களா? இந்த இது வெறும் இல்லை, வெறும் வெறும் கண்ணாடி டம்ளர். இதுல வந்து கொஞ்சோண்டு வந்து மணல் கொட்டிக்கிறோம், வேற ஒண்ணும் இல்லை. இது வந்து தண்ணி. அதாவது ஒரு கண்ணாடி டம்ளர், இதில் வந்து மணல் கொட்டிருக்குது, தண்ணி ஊற்றிருக்கிறோம், ஸ்பூன் போட்டோம். சரிங்களா? நான் என்ன பண்ணுறேன், என்னுடைய தேவை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த தண்ணியை எப்படியாச்சும் தெளிய வைக்க வேண்டும் அப்படின்னு சொல்லி நான் என்ன பண்ணுறேன், தொடர்ந்து ஸ்பூன் வச்சு சுற்றிக்கிட்டே இருக்கிறேன். என்னுடைய நோக்கம் என்னங்க, தண்ணியை தெளிய வைக்க வேண்டும் அப்படிங்கிறது தான் என்னுடைய நோக்கம். ஆனால் நான் என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தண்ணீரும் மணலும் கலந்த இந்த தண்ணீரை ஸ்பூன் போட்டு தொடர்ந்து ஸ்டிர் பண்ணிக்கிட்டு இருக்கிறேன். என்னுடைய முயற்சியின் நோக்கம் என்னங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மன தண்ணீரை தெளிய வைப்பது அப்படின்னா. புரியுதா?
என்னுடைய நோக்கம் தண்ணீரை தெளிய வைப்பதற்காக நான் என்ன பண்றேன், தண்ணீரும் மணல் இருக்கிற இந்த தண்ணியை போட்டு தொடர்ந்து ஸ்டிப் பண்ணிக்கிட்டே இருக்கிறேன், தண்ணீர் தெளியுமா? இதுதான் கேள்வி. எக்ஸ்பிரிமெண்ட் தானே, இது யாரும் இல்லைன்னு சொல்ல முடியாது தானே. தண்ணீர் தெளியுமா? தண்ணீர் தெளியறதுக்கு நான் என்ன பண்ணுங்க? இப்படி நாம தொடர்ந்து சுத்திக்கிட்டு இருக்கிறோம் பாத்தீங்களா, இந்த சுத்திக்கிட்டு இருக்கிற இந்த வேலைய கை எடுத்துட்டோம்னா ஸ்பூன் ஓரமா போயிடும், சுழன்று கொண்டு இருக்கிற தண்ணீர் என்னங்க சுழற்சி குறையும். சுழற்சி குறையறது தான் அலை குறையிறது, வேவ்னஸ் மைண்டோட வேவ்னஸ் குறையறதுன்னு சொல்றோம். இந்த தண்ணீரோட மணல் சேர்ந்து சுத்திக்கிட்டு இருக்குது பாத்தீங்களா, அது வந்து ஆட்டோமேட்டிக்கா செடிமெண்ட்ரேஷன் சொல்லுவாங்க, கீழே வந்து படிஞ்சிடும், தண்ணீர் தெளிந்து விடும். தண்ணீர் தெளிவதற்கு நான் எதுவும் செய்ய வேண்டுமா, செய்யறதுல நான் செஞ்சுக்கிட்டு இருக்கிற வேலையை நிப்பாட்டணுமா? இதுதான் பாயிண்ட். நாம என்ன பண்ணோம், எப்படியாச்சும் எனக்கு இந்த எண்ணம் வரக்கூடாது, இந்த உணர்வு வரக்கூடாது, இதை சரி பண்ணிடணும், இது மட்டும் வரவே வரக்கூடாதுன்னு கிண்டு கிண்டு கிண்டுன்னு எவ்வளோ நம்மளால கிண்ட முடியுமோ தொடர்ந்து கிண்டி ஒரு காலமும் நமக்குள்ள ஒரு தெளிவான நிலைக்கு நம்மளால வர முடியல. இப்படித்தான் நம்ம காலங்காலமான முயற்சிகள் அத்தனையும் இருந்தது. பகவத்தையா தான் என்ன சொல்றாரு, கிண்டனது போதும், சும்மாரு, உன்னால அங்க ஒண்ணுமே பண்ண முடியாது, அது இயற்கையின் இயக்கம், அங்க நீ பண்றதுக்கு ஒண்ணுமே இல்லை, நீ பண்றத நிப்பாட்டு அப்படின்னு சொல்லிட்டாரு. சோ இந்த நிறுத்தியாச்சு, சுழன்ற தண்ணி சுழன்றது நின்று போச்சு, தண்ணி செடிமெண்ட் ரேஷன் ஆச்சு, தண்ணி கிளியர் ஆயிடுச்சு. அப்படின்னா புரியுதா, இந்த தண்ணீர் என்பது நம்மளுடைய மனம், உள்ள இருக்கிற மணல் துகள் அப்படிங்கிறது என்னுடைய எண்ண உணர்வு, இதை நான் போட்டு சுத்தரம் பார்த்தீங்களா, இந்த ஸ்பூன் தான் என்னுடைய அறிவு, என்னுடைய அதாவது என்னால வந்து மனசை கண்ட்ரோல் பண்ணிடலான்னு சொல்லிட்டு நான் தொடர்ந்து முயற்சி பண்ணிட்டு இருக்கிறேன் பாருங்க, அதுதான் என்னங்க, தண்ணியை எப்படியாச்சும் தெளிய வைக்கணும் தெளிய வைக்கணும் தெளிய வைக்கணும்னு என்னுடைய முயற்சினால நான் ட்ரை பண்ற வரிகளும் ஒரு காலமும் சரி பண்ண முடியாது. புரியுதுங்களா, என்னுடைய முயற்சி என்னைக்கு நான் மனசை சரி பண்ண முடியாதுங்கிறத விட்டுறணும், பரிபூர்ணமா நான் புரிஞ்சுக்கிட்டு விட்டுறணும். அப்ப என்ன ஆகுன்னு கேட்டீங்கன்னா அறிவு அமைதியாயிடும், தண்ணீர் தானா தெரிஞ்சிடும், கலக்கமான எண்ணங்கள்லாம் செடிமெண்ட் ரேஸ் ஆயிடுச்சு. அப்படின்னா புரியுதா, இதுதான் இந்த உதாரணத்தின் மூலமா நாம புரிஞ்சுக்கிறோம். ஓகேங்களா, இந்த டாக்கிங் டாங்கிறோம். இதே மாதிரி இன்னொரு உதாரணம் இருக்குது நண்பர்களே, நீங்கள் அதையும் புரிஞ்சுக்கீங்க, இதெல்லாம் நீங்க பார்த்துருப்பீங்க. நீங்க உங்க செல்போன்ல டாக்கிங் டாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கேம் இருக்கு, கிட்டத்தட்ட இப்படிதான் செயல்படுது. அதாவது பாத்தீங்கன்னா நான் என்ன சொல்றேனோ அதை திரும்ப சொல்லும், அதாவது பேசாதே பேசாதே அப்படின்னு இந்த பொம்மைகிட்ட சொல்லும், நான் என்ன சொல்றோ அதை திருப்பி, இப்ப பேசுன்னு சொல்றேன், அதாவது இந்த பொம்மை கிட்ட பேசு பேசாதுன்னு சொல்லி இதை நிறுத்த முடியாது, இப்ப அதை புரிஞ்சுக்கிறதுக்காக வச்சுக்கோ. இப்ப இந்த பொம்மை கிட்ட நான் பேசாதன்னு சொன்னேன், அது பொருள் புரிந்து பேசாமல் இருந்ததா? நான் ஒண்ணு சொன்னா அது ஏதோ ஒண்ணு செய்யாம அமைதியாக, பேசுன்னு சொன்னேன் அப்பயும் அது பேசுச்சு, அதாவது என்னன்னு கேட்டீங்கன்னா நான் ஒண்ணு செஞ்சா இது ஒண்ணு செய்யும், எப்பயுமே இது வந்து சும்மா இருக்கவே இருக்காது. இத வந்து இப்படித்தாங்க நம்ம மனசு செயல்பட்டு இருக்குது. நம்ம ஒரு மனசு வந்து ஒரு நிகழ்வுக்கு சம்பந்தமான நமக்கு ஒரு விளைவை நமக்குள்ள வெளிப்படுத்திக்கிட்டே இருக்கும், அந்த எதிர் விளைவுல நமக்கு எந்த வேலையுமே இல்லை, அதுதான் நேச்சுரல் ஃபங்க்ஷன். தாமா வருகிற எண்ணம்னு சொன்னோம்ல, வேற ஒன்றும் இல்லை, நம்முடைய முயற்சி இல்லாம நமக்குள்ள வர்றது தான் எதிர் விளைவுன்னு சொல்றோம். அதுல நாம ஏதாவது செய்யறதுனால தான் அது உயிர் பெறுது, திரும்ப ரினுவல் ஆகுது, அதனுடைய வளர்ச்சிக்கு அடுத்தடுத்ததுக்கு காரணமே நாம ஏதாவது தொடர்ந்து நாம செய்யறதுனால தான். இதான் நம்ம புரிஞ்சுக்கணும், நாம என்ன பண்றோம்,
மற்ற எல்லாத்துலயும் எதையோ ஒண்ணு செய்ய சொல்றாங்க. ஐயா தான் செய்துகிட்டு இருந்ததுல இருந்து நிப்பாட்டுங்கன்னு சொல்றாரு. அப்படி நம்ம புரிஞ்சிக்கும் போது நாம தொடர்ந்து செய்துகிட்டு இருக்கிற இயக்கத்துல இருந்து விடுபடுற விடுதலைங்கிற புதிய அணுகுமுறைக்கு இப்பதான் ஃபர்ஸ்ட் டைமா நம்ம வரோம். இது சம்பந்தம் இன்னும் ரெண்டு மூணு உதாரணங்கள் இருக்குது. இது வந்து நாளைக்கு அகம்புறம் வகுப்போட சேர்த்து சொல்லும் போது இன்னும் உங்களுக்கு ரொம்ப கிளாரிட்டியா புரியும் அப்படிங்கிறதுனால இன்னைக்கு நாம வந்து பார்க்கறது ஒரே ஒரு கோர் மெசேஜ் தான். மனோ இயக்கம் நமக்கு கட்டுப்பட்டது இல்லை. அது எப்படிங்கிறது தான் இப்ப நாம வந்து முதல்ல இருந்து உங்களுக்கு சொன்னேன். உடல் ரெண்டு இயக்கம், மன ரெண்டு இயக்கம், மனச்சமநிலை, உடல் சமநிலை, வேட்டை நாய் கதை, அடைதல்னா என்ன அணுகுமுறை, விடுதல்னா என்ன அணுகுமுறை, அதுக்கப்புறம் வந்து இப்ப கண்ணாடி மிரர் அந்த ஸ்பூனு மணல் வச்சு ஒரு எக்ஸ்பிரிமெண்ட்டு, அடுத்தது டாக்கிங் டாம் அப்படிங்கிற ஒரு அந்த நாய் பொம்மை மூலியமா ஒரு விளக்கம். இத்தனை சொன்னதும் எதுக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா, மனோ இயக்கம் என்பது ஒரு இன்வாலண்டரி ஆக்ஷன். அது நமக்கு கட்டுப்பட்டதே கிடையாது. அதுல ஒரு சிறு பகுதி தான் நாம செய்யக்கூடிய இயக்கம் மட்டும்தான் நம்முடைய கட்டுப்பாட்டுக்கு உட்பட்டது. புரியுதுங்களா? அடிப்படையில அது ஒரு இன்வாலண்டரி ஆக்ஷன் அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும். இயற்கையின் இயக்கம், காத்திட்டு நம்ம சண்டை போட முடியாது. புரியுதுங்களா? அந்த மாதிரி அது ஒரு நேச்சுரல் ஃபங்க்ஷன் அப்படிங்கிறத நீங்க புரிஞ்சுக்கணுங்கிறதுக்கு தான் நான் இந்த ஒரு எக்ஸ்பிரிமெண்ட்டு ஸ்டோரி எல்லாம் கலந்து உங்களுக்கு கதை சொன்னேன். நீங்க வந்து மிக நுட்பமாக இந்த விஷயத்தை தயவு செய்து புரிந்து கொள்ளுங்க. நீங்க உங்களுக்குள்ள இந்த கண்ணாடி டம்ளர்ல வீட்டுல வச்சுக்கீங்க. நான் வந்து ஒரு 6 மாதம் வச்சிருந்தேன். ஏன்னா நம்ம இவ்வளவு காலம் இருக்கிற அணுகுமுறைக்கு இது டோட்டலா வேற ஒரு அணுகுமுறை. மனோ இயக்கம் நமக்கு கட்டுப்பட்டது இல்லை அப்படிங்கிறத நீங்க கலக்கிட்டு கொஞ்ச நேரம் விட்டு பாருங்க. அது தெளியறத பாருங்க. நம்ம ஏதோ ஒண்ணு பண்றதுதான் பிரச்சனை, எதுவும் பண்ணா முட்டா சீக்கிரம் செட்டில்மெண்ட் ஆயிடுதுங்கிறத உங்களுக்குள்ள நீங்க ஈஸியா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறீங்க. அந்த வகையில நீங்க இதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டீங்கன்னா உங்களுக்குள்ள நீங்களே ஞானியாக மலர்ந்து உங்களுக்குள்ள ஒரு அமைதித்தன்மையை உங்களால் உணர முடியும். இது நிச்சயமா உங்களுக்குள்ள நடக்கும். இந்த 2 நாள் வகுப்புல நீங்க இதை வந்து தெளிவா விளங்கிக்குவீங்க. அதனால இந்த அளவில் நான் இந்த வகுப்பு வந்து நிறைவு செய்யறேன். இதனுடைய ஃபர்தரான குவஸ்டின் ஆன்சர்ஸ் எல்லாம் வந்து நாளைக்கு வந்து அகம்புறம் தொடர்ந்து அடுத்து ஒரு செக்ஷன் இருக்குது, அதுலயும் நம்ம டிஸ்கஸ் பண்ண போறோம். அதுக்கப்புறம் கேள்வி பதில் வச்சோம்னா அது ஒரு முழுமையான கேள்வி பதிலா இருக்கும் அப்படிங்கிறதுனால இந்த ஒரு ஃபுல் செக்ஷனை உங்களோட இந்த அளவில் நான் நிறைவு பண்றேன். இதை தொடர்ந்து மதியம் வகுப்பு சொல்றேன், நான் சொல்லிப்பேன். மதியம் வந்து 4:30 செய்ய வகுப்பு தொடங்கும். நம்ம ஜீவமணி வந்து தாட் அண்ட் திங்கிங்னா என்ன அப்படிங்கிறத ரொம்ப சுவைப்பட அழகா சொல்லுவார். நீங்க அதையும் புரிஞ்சுக்கிங்க. அதை தொடர்ந்து ஒரு பிரேக் விட்டுட்டு பகவத்தையா வந்து மனோலயம் மனோநாசம் அப்படின்னா என்னங்கிறத ஒரு வகுப்பு எடுப்பாங்க. இந்த 2 வகுப்பு நீங்க வந்து நான் திரும்ப திரும்ப உங்ககிட்ட என்னன்னா இன்னைக்கு என்ன சொல்லப்பட்டது என்னங்கிறத உங்களுக்குள்ள நீங்க விஷுவலா கொஞ்சம் தயவு செஞ்சு பாருங்க. ஏன்னா நீங்க முழுமையா இந்த ஒரே ஒரு வகுப்பை உள்வாங்கினீங்கன்னா போதும். நாங்க 40 வருஷம் ஐயா பட்ட பாடு, நான் ஒரு 15-20 வருஷம் பட்டிருக்கிறேன். இந்த மாதிரி ஒவ்வொருத்தரும் தெரியாம பாடுபட்ட மாதிரி நீங்க பாடுபட வேண்டாம். இந்த வினாடி இதை புரிஞ்சுக்கிட்ட இந்த வினாடியே நீங்க வந்து என்னுடைய ஒட்டுமொத்த அண்டர்ஸ்டாண்டிங் நீங்க ஈஸியா கேட்சிங் ஆகலாம்னு சொல்றேன். அதனால உங்களுடைய இதுவரையும் சேர்த்து வச்சிருக்கிற ஆன்மீக அறிவை கொஞ்சம் ஒரு 3 நாளைக்கு ஓரம் தள்ளி வச்சுட்டு ஒரு ஓப்பன் மைண்டா இந்த விஷயத்த எடுங்க, சிந்திங்க, நீங்களாக ஞானிகளாக மலருங்கன்னு சொல்லி இந்த ஒரு அரிய தருணத்துல என்னுடைய உரையை நிறைவு செய்யறேன். நாங்க மாலை 4:30 திரும்ப தாட் அண்ட் திங்கிங் அப்படிங்கிற வகுப்புல உங்களை சந்திப்போம். நன்றி. ஸ்டாப் ரெக்கார்டிங்.